அப்போ அரேஸ்னா என்னது? இப்போ அரே அப்படிங்கிறது என்னது? அரேவை எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணணும் இதுதான் நம்மளோட டிஸ்கஷன். அப்போ அரேனா என்னது? அரே அப்படின்னா கலெக்ஷன் ஆஃப் சிமிலர் டேட்டா டைப். அப்படின்னா எனக்கு புரியலையே, கலெக்ஷன் ஆஃப் சிமிலர் டேட்டா டைப்னா என்னன்னே எனக்கு புரியலையே அப்படின்னா, இப்போ ப்ராக்டிக்கலாக பேசுவோமே, நான் வந்து ஒரு நம்பர் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கிட்டையும் போய் உங்கள் டோட்டல் என்ன, ப்ளஸ் ஒனில் உங்கள் டென்த்தில் உங்கள் டோட்டல் என்னன்னு வாங்கணும். இதே மாதிரி ஒரு ஸ்கூலில் ஒரு 500 ஸ்டூடெண்ட் இருக்காங்க, நான் அப்போ டோட்டல் ஒன் ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டோட டோட்டல் 300, ரெண்டாவது ஸ்டூடெண்ட்டோட டோட்டல் அப்போ டோட்டல் 2 அது 320, மூணாவது ஸ்டூடெண்ட்டோட டோட்டல் 280, இப்படி 500 வேரியபிள் டிக்ளேர் பண்ண வேண்டியிருக்கும் இல்லையா? 500 ஸ்டூடெண்ட்டுக்கிட்ட வாங்கணும்னா 500 வேரியபிள் டிக்ளேர் பண்ணணும். இப்போ டிஎன்பிஎஸ்சி எழுதியிருக்காங்க, 500,000 பேர் டிஎன்பிஎஸ்சி எழுதியிருக்காங்க, 500,000 பேர் மார்க் போடணும்னா நான் 500,000 வேரியபிளாக டிக்ளேர் பண்ணுறது எப்போ டிக்ளேர் பண்ணி முடிக்கிறது? அப்போ இது ப்ராக்டிக்கலாக பாசிபிள் இல்லை. அப்போ இதுக்கு பதிலாக அரே, இதுக்கு பதிலாக என்ன தெரியுமா பண்ணுவாங்க, ஜாவாவில் ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட் யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், எங்கே தெரியும்? இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் யூஸ் பண்ணாத ஒரு ஆளே கிடையாது. ஆ கரெக்ட், பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின், சூப்பர். அதுலேயே நம்ம மெயின்லேயே இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டை கொடுத்துட்டாலே அரேன்னு அர்த்தம். அப்போ என்னங்க நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியலையே. எனக்கு ஒரு 5 பாக்ஸ் வேணும், இப்போ நான் 5 ஸ்டூடெண்ட்டோட மார்க் வாங்குறேன்னு வைங்களேன், அந்த 5 பாக்ஸும் இன்டீஜரில் இருக்கணும்னா முதல்ல இன்டீஜர்னு டைப் பண்ணிக்கணும். அப்படி இன்டீஜர்னு கொடுத்துட்டு ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட், நான் எல்லாரோட டோட்டல்னால் நான் வேரியபிள் நேம் வச்சுக்கிறேன், எத்தனை வேணும், 5, நியூ இன்ட் ஆஃப் 5, அவ்வளோதாங்க. இப்படி கொடுத்துட்டா என்ன தெரியுமா ஆகும், 5 பாக்ஸ் க்ரியேட் ஆகிடும். இப்போ நம்ம கேட்ட மாதிரி இப்படி ஒரு 5 பாக்ஸ், ஒவ்வொரு பாக்ஸும் என்ன சைஸில் க்ரியேட் ஆகும், இன்டீஜர், நம்ம இன்டீஜர் தானே கேட்டிருக்கோம், அதனால் இன்டீஜர் சைஸில் இப்படி ஒரு 5 பாக்ஸ், 1, 2, 3, 4, 5, இப்படி ஒரு 5 பாக்ஸ் நமக்கு க்ரியேட் ஆயிரும். இந்த 5 பாக்ஸ் க்ரியேட் ஆயிரும், இந்த 5லையும் நம்ம வேல்யூ ஃபில் பண்ணிக்கலாம். அப்போ வேல்யூ ஃபில் பண்ணிக்கலாம்னா 5 பாக்ஸில் 5 ஸ்டூடெண்ட்டோட மார்க்கு 5க்கும் சேர்த்து டோட்டல்னு தானே பேர் வச்சுருக்கீங்க, நான் எப்படி வேல்யூ ஃபில் பண்ணுறது அப்படின்னா, ஆமாம், இதில் எப்படி வேல்யூ ஃபில் பண்ணலாம் தெரியுமா? இப்போது இந்த பாக்ஸோட நம்பர் 0, இது 1, இது 2, இது 3, இது 4, மொத்தம் 5 பாக்ஸ். இந்த 5 பாக்ஸில் வேல்யூஸ் 0, 1, 2, 3, 4ன்னு வருது. அப்போ இதுக்கு என்னங்க பேர் சொல்லுவாங்க, இது வந்து பொசிஷன். அப்போ பொசிஷன் 1, 2, 3, 4, 5ன்னு தானே சொல்லணும். ஆமாம், 1, 2, 3, 4, 5ன்னு தான் சொல்லணும். ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் 0லேருந்து ஆரம்பிப்பாங்க. அப்போ 0லேருந்து ஆரம்பித்து இந்த அரேக்கு எத்தனை பாக்ஸ் கொடுத்துருக்கீங்களோ, இந்த ஸ்கொயரில் எத்தனை பாக்ஸ் கொடுத்துருக்கீங்களோ அதுக்கு முந்தின நம்பர் வரைக்கும் வரும். அப்போ இதில் இந்த பொசிஷனுக்கு பொசிஷன்னு தான் பேரா, இல்லை டெக்னிக்கலாக ஏதாவது பேர் இருக்கா அப்படின்னா, இதுக்கு இண்டெக்ஸ் அப்படின்னு பேர். இண்டெக்ஸ்னால் தமிழில் வரிசை, அவ்வளோதான், இதுக்கு வரிசைன்னு பேர். அப்போ அந்த வரிசை 0, 1, 2, 3, 4. அப்போ நான் இதில் எப்படிங்க மார்க்கெல்லாம் வைக்கிறது, ரொம்ப ஈஸி, டோட்டல் ஆஃப் 0 அதில் முதல் ஸ்டூடெண்ட்டோட மார்க்கை வாங்கிக்கோங்க, டோட்டல் ஆஃப் 1 அதில் ரெண்டாவது ஸ்டூடெண்ட்டோட மார்க்கை வாங்கிக்கோங்க, டோட்டல் ஆஃப் 2 அதில் மூணாவது ஸ்டூடெண்ட்டோட மார்க்கை வாங்கிக்கோங்க, டோட்டல் ஆஃப் 3 நாலாவது ஸ்டூடெண்ட்டோட மார்க்கை வாங்கிக்கோங்க, டோட்டல் ஆஃப் 4 அதில் அஞ்சாவது ஸ்டூடெண்ட்டோட மார்க்கை வாங்கிக்கோங்க, அவ்வளோதாங்க. அப்போ 5 ஸ்டூடெண்ட்டோட மார்க் வாங்கி இதில் இது பண்ணிக்கோங்க. அப்போ இதே மாதிரி 500 ஸ்டூடெண்ட்டு இருந்தால் 500 ஸ்டூடெண்ட்டுக்கும் வாங்கிக்கோங்க. அப்போ 500ன்னு வேணும்னா நான் என்ன பண்ணிக்கலாம், இந்த இடத்துல 500ன்னு கொடுத்துக்கலாம். ஆ, 500ன்னு கொடுத்தா இப்போ மட்டும் என்னங்க, நீங்கள் முன்னாடி டோட்டல் 1 டோட்டல் 2னு கொடுக்க முடியாதுன்னு சொன்னீங்க, அப்போ இப்போ மட்டும் எப்படி, இப்போ டோட்டல் ஆஃப்னு போட்டு ஸ்கொயர் ப்ராக்கெட் வேறு போட்டு 5, 6ன்னு சொல்லி 500 வரைக்கும் நான் எப்படி கொடுக்குறது? ஆமாம், அது கஷ்டம்தான். அப்படி கொடுக்குறதுக்கு தான் நம்ம என்ன கற்றுக்கிட்டு இருக்கோம், நம்ம என்ன கற்றுக்கிட்டு இருக்கோம், லூப்பிங். சூப்பர். அப்போ அந்த லூப்பிங் நான் எப்படி எழுதிக்கலாம், இப்போ திரும்ப திரும்ப ஒரே வேலையை தானே இந்த இடத்துல செய்கிறோம், திரும்ப திரும்ப செய்கிற வேலை தானே இது. அப்போ திரும்ப திரும்ப இந்த வேலையை செஞ்சோம்னா நம்ம லூப்பிங்க்கு போயிடலாங்கிறது தான் நமக்கு தெரியும்ல. அப்போ லூப்பிங்க்கு எப்படி போகிறது, ஃபார் இன்ட். இப்போ இந்த லூப்பிங்க்கு எப்படி போகிறது, முதல்ல இது ஐன்னு வச்சுக்கிடுறேன், ஐயோட வேல்யூ 0 அப்படின்னு வச்சுக்கிடுறேன். அப்போ டோட்டல் ஆஃப் ஐ, டோட்டல் ஆஃப் ஐயில் நீங்கள் ஒரு வேல்யூ வச்சுக்கலாம். அப்போ எப்படிங்க 320, 400ன்னு வைக்கிறது, ஸ்கேனர் கிளாஸ் யூஸ் பண்ணி யூசர்ட்ட வந்து வாங்கிக்கோங்க வேல்யூ என்னங்கிறது. அப்போ டோட்டல் ஆஃப் ஐ அப்படிங்கிறது டோட்டல் ஆஃப் 0, அடுத்தது ஐ ப்ளஸ் ப்ளஸ், ஐயை ஒன்று கூட்டிடுங்க, அதுக்கு அடுத்தது திரும்பவும் மேலே போயிருங்க. அப்போ திரும்பவும் மேலே போகிறதுக்கு வைல், எது வரைக்கும் போகணும், ஐ லெஸ் தேன் 5. ஏன் 5னு இங்கே கொடுத்துருக்கீங்க, ஏன் இங்கே 5னு கொடுத்தோம்னா, இந்த இடத்துல 500, இந்த இடத்துல அந்த 500 கொடுக்குறதுக்கு முன்னாடி 5னு தானே இருந்தது, அதனால் 5. ஒருவேளை இந்த இடத்துல நான் 500னு இருந்தால் அந்த இடத்துல 500 இருந்தால் இங்கே 500னு வந்துருக்கும், அவ்வளோதான். அப்போ ரொம்ப ஈஸி, 500 பேரோட மார்க்கை வாங்கி வரிசையாக ஸ்டோர் பண்ணும். அப்போ வரிசையாக எதுலேருந்து எது வரைக்கும் ஸ்டோர் பண்ணும்,
ஜீரோலேருந்து 499 வரைக்கும் ஸ்டோர் பண்ணும். இது 5000 வேணுமா, 50000 வேணுமா, 500000 வேணுமா, எவ்வளோ வேணாலும் கொடுத்துக்கோங்க. ரொம்ப ஈஸி இல்லை? இப்போ 500000 மார்க்கை ஸ்டோர் பண்ணதுனாலும் நான் இப்படி ஸ்டோர் பண்ணிடலாம். இது புரியுதா? அப்போ நீங்கள் ஸ்டோர் பண்ணுறதுலாம் இப்படி ஸ்டோர் ஆகிட்டே வரும். அப்போ நான் இதை எப்படிங்க ப்ரிண்ட் பண்ணி காமிக்கிறது? ஸ்டோர் ஆனதெல்லாம் எப்படி ப்ரிண்ட் பண்ணி? இதே தான் வேணால் வயலில் எழுதிட்டோமா, இப்போ ஃபாரில் எழுதுவோம். ஃபார் ஐ ஈக்குவல்ஸ் டு 0, ஐயை மேலே ஏற்கனவே டிக்ளேர் பண்ணியிருக்கிறதுனால ஐ லெஸ் தேன் ஐ, அங்கே என்ன நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த நம்பர், சரியா? ஐ ப்ளஸ் ப்ளஸ் ஃபார் லூப்பில் சிஸ்டம் டாட் அவுட் டாட் ப்ரிண்டில் டோட்டல் ஆஃப் ஐன்னு கொடுத்தீங்கன்னா எல்லாமே ப்ரிண்ட் ஆயிரும். இது புரியுதா? இதுதான் சாதாரணமாக ஒரு அரே க்ரியேட் பண்ணுறது. அப்போ அரேனா, இதில் இப்போ எனக்கு சில சந்தேகங்கள் இருக்குது. இதில் நான் வந்து இன்டீஜர் வேல்யூ தான் வைக்கணுமா, இதில் ஃப்ளோட் வேல்யூ வைக்கலாமா? கூடாது. அரேங்கிறது கலெக்ஷன் ஆஃப் சிமிலர் டேட்டா டைப். சிமிலர்னால் சேம் டேட்டா டைப். ஒரே ஒரு விதி விலக்கு இருக்குது இந்த அரே படிக்கும்போது. ஆப்ஜெக்ட் அரே மட்டும் வேறு வேறு டேட்டா டைப் வச்சுக்கலாம், அதை நம்ம பின்னாடி பார்த்துக்கலாம். இப்போதைக்கு அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய தேவை கிடையாது. அப்போது கலெக்ஷன் ஆஃப் சிமிலர் டேட்டா டைப் தான் அரே. அதனால் நம்ம எந்த டேட்டா டைப் சொல்கிறோமோ அந்த டேட்டா டைப் தான் வைக்கணும். அப்போது இதில் இன்டீஜர் சொல்கிற மாதிரி வேறு என்னென்னலாங்க வைக்கலாம்? கேரக்டர் அரே க்ரியேட் பண்ணலாம், ஃப்ளோட் அரே க்ரியேட் பண்ணலாம். இப்போ நான் ஒரு கேரக்டர் அரே, ஒருத்தரோட பேர் வாங்கணும் கேரக்டர் அரே. இப்போ நான் வந்து ரூபனோட பேரை எழுத்து ஒவ்வொரு எழுத்தாக வாங்கி வைக்க போகிறேன். அப்படின்னா 5. எப்படி வேல்யூ வாங்குறது? ஃபார் இன்ட் ஐ ஈக்குவல்ஸ் டு 0, ஐ லெஸ் தேன் 5, ஐ ப்ளஸ் ப்ளஸ் இப்படி வச்சுட்டு உள்ளே வந்து நேம் ஆஃப் ஐ ஈக்குவல்ஸ் டு எஸ்சி டாட் நெக்ஸ்ட் டாட் கேரக்டர் அட் 0. இதை நம்ம பின்னாடி பார்ப்போம். இந்த ஸ்ட்ரிங் கிளாஸ் சொல்லும்போது அதை டீட்டெயிலாக சொல்கிறேன். இந்த நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் அட் இந்த கேரட் எப்படி வேலை செய்யுங்கிறத அப்போ நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் இதை, சரியா? இப்படி வாங்கிக்கலாம். அப்போ இப்படி வாங்கினோன்னா ஆர் யூபிஏஎன் இப்படி ஒவ்வொன்றா நம்ம இதில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நான் ஃப்ளோட் வேல்யூ வாங்கலாமா? உங்கள் இப்போ உங்கள் எல்லாரோட வெயிட்டு இல்லை ஹைட்டு இந்த மாதிரி ஏதோ ஒன்று வாங்க போகிறோம். அப்போ எல்லாரோட ஹைட் வாங்க 5.6, இத்தனை அடி இருக்கார், 5 அடி இருக்கார், 5.5 அடி இருக்கார், இந்த மாதிரி வாங்கணுமா? வாங்கலாம். எப்படி வாங்குறது? ஹைட்ஸ் ஈக்குவல்ஸ் டு நியூ HEIGHTSன்னு கொடுத்து இதில் 5 பேருக்கு வாங்கணுன்னா 5ன்னு கொடுத்துட்டு ஃபார் சேம் இதே கதை தான். இதே ஃபார் லூப் எழுத போகிறோம். இதே ஃபார் லூப் எழுதி என்ன ஒரே ஒரு வித்தியாசம், இங்கே ஹைட்ஸ்ன்னு கொடுக்க போகிறோம். இங்கே ஹைட்ஸ்ன்னு கொடுக்க போகிறோம். இங்கே ஃப்ளோட்டுங்கிறதுனால நெக்ஸ்ட் ஃப்ளோட் அப்படின்னு நம்ம கொடுக்க போகிறோம். அப்போ 5 ஃப்ளோட் வேல்யூ வாங்கி நம்ம ஸ்டோர் பண்ணிடலாம். இதில் மெசேஜ் கொடுக்கணா மெசேஜ் கொடுத்துக்கலாம். அப்போ இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்ப்போமா? இப்போ நான் இதை ட்ரை பண்ணுறேன், சரியா? 500000லாம் ட்ரை பண்ண முடியாது, அது ரொம்ப பெரிய ப்ரோக்ராமாக போயிடும். இப்போ நான் எக்லிப்ஸ் போயிட்டேன். என்னோடய பேக்கேஜில் நான் இப்போ ஒரு புதுசாக ஒரு பேக்கேஜ் க்ரியேட் பண்ணுறேன். நியூ பேக்கேஜ் அரே லேர்னிங் அப்படின்னு ஒரு பேக்கேஜ் க்ரியேட் பண்ணுறேன். அந்த அரே லேர்னிங்கில் நான் இங்கே ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறேன், சரியா? அரே பேசிக்ஸ் அப்படின்னு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறேன். பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் செக் பண்ணிக்கிறேன். எனக்கு ஒரு கிளாஸ் க்ரியேட் ஆகிடுச்சு. இங்கே நான் இதை கொடுத்து பார்க்க போகிறேன். 5 நம்பர் கொடுத்து பார்ப்போமா? 5 நம்பருக்கு அப்போ முதல்ல ஸ்கேனர் கிளாஸ் கொடுக்கணும்ல. ஸ்கேனர் எஸ்சி ஈக்குவல்ஸ் டு நியூ ஸ்கேனர் ஆஃப் சிஸ்டம் டாட் இன் அப்படின்னு இங்கே ஸ்கேனர் கிளாஸ் கொடுத்துக்கிடுறேன். இந்த இடத்துல அதை இம்போர்ட் பண்ணணும். அந்த இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துக்கலாம். இந்த இடத்துல டோட்டல்னு ஒரு அரே டிக்ளேர் பண்ணணும்ல. டோட்டல் ஈக்குவல்ஸ் டு நியூ இன்ட் ஆஃப் 5. அவ்வளோதான். இப்போது நான் இது எல்லாத்தையும் ப்ரிண்ட் பண்ணி பார்க்க போகிறேன். சிஸ்டம் டாட் அவுட் டாட் கொடுத்துக்கலாமா? சிஸ்டம் டாட் அவுட் டாட் அப்படின்னு நான் கொடுத்துக்கிடுறேன். வேறு ஏதாவது எரர் இருக்கா? இல்லை. இப்போ இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணி பார்க்க போகிறேன். எனக்கு புரியறதுக்காக இந்த லூப்புக்குள்ளே வேணால் சிஸ்டம் டாட் அவுட் டாட் ப்ரிண்ட்டில் என்டர் நம்பர் அப்படின்னு நான் மெசேஜ் கொடுத்துக்கிட்டேன்னா ஒவ்வொரு தடவை லூப் ரன் ஆகும்போது என்டர் நம்பர் என்டர் நம்பர்னு கேட்கும். இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். இப்போ ரன் பண்ணோடனே கன்சோல் என்டர் நம்பர் ஃபஸ்ட்டு நம்பர் டோட்டல் தானே வாங்குகிறோம். ஃபஸ்ட்டு 320, அடுத்த நம்பர் 366, 368, 412, அடுத்த நம்பர் 430. அவ்வளோதான். 5 நம்பரையும் அடுத்த ஒரு லூப்பில் ப்ரிண்ட் பண்ணுவோம். அதனால் அந்த 5ம் ப்ரிண்ட் ஆகிடுச்சு. இந்த 5ம் இன்னும் நல்லா ப்ரிண்ட் பண்ணனாலும் ப்ரிண்ட் பண்ணலாம். ஏதாவது மெசேஜ் கொடுத்து நம்ம ப்ரிண்ட் பண்ணணும் இந்த இடத்துல அப்படின்னா டோட்டல் எஸ் அப்படின்னு மெசேஜ் எதுவும் கொடுக்கணும்னாலும் நம்ம கொடுத்துக்கணும். இது வரைக்கும் சொல்லியிருக்கிறது புரியுதா? இதில் ஏதாவது சந்தேகம் இருக்கா? புரியுது சார், புரியுது சார்.
சரி, அப்போ இதுதான் அரே. அப்போ இப்படி அரே கொடுக்கறதுல வேறு என்னென்ன கேள்வி கேட்கலாம்? இப்போ நீங்கள் இங்கே அஞ்சுன்னு டிஃபால்ட்டாக கொடுத்துட்டீங்க, இதையும் நான் யூசர்கிட்ட இருந்து எத்தனை வேணும்னு கேட்கலாமா அப்படின்னா கேட்கலாம். அதையும் வாங்குங்க, இன்ட் ஏதாவது ஒரு பேர் வச்சுக்கோங்க, நான் கவுண்ட்னு வச்சுக்கிறேன், நெக்ஸ்ட் இன்ட் அப்படின்னு அந்த வேல்யூ வாங்குங்க. இந்த இடத்துல சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்லன் யூசருக்கு மெசேஜ் கொடுங்க, என்டர் அரே லென்த், அரேவோட லென்த் என்னன்னு சொல்லுங்கப்பா அப்படின்னு யூசர்கிட்ட இருந்து வாங்குங்க. வாங்கி அந்த கவுண்ட்டை நீங்கள் இங்கே கொடுத்துக்கலாம், கரெக்டா? அப்போ அந்த கவுண்ட்டே எல்லா இடத்துலையும் கொடுத்துக்கலாம், அப்போ இன்னும் நல்லாயிருக்கும். அப்போ நீங்கள் எத்தனை சைஸ் வேணாலும் இதில் கொடுத்துக்கலாம். இப்போ முன்னாடி அஞ்சுன்னு கொடுத்துருந்தோம், இப்போ அப்படி கிடையாது. அவர் எத்தனை நம்பர் சொல்கிறாரோ அத்தனை நம்பர் வாங்க முடியும். இது இன்னும் நல்லா இருக்குல்ல, இது புரியுதா? அவ்வளோதாங்க. அப்போ இதுவும் புரிஞ்சிருச்சு அப்படின்னா பேசிக்காக நமக்கு ஒரு அரே தெரிஞ்சிருச்சு. இப்போ இப்படி அரே தெரிகிறதுல வேறு என்னென்ன அப்ரோச்லாம் இருக்குது? சாதாரணமாக சொல்கிறேன், சரியா? இப்போ ஒரு அரேல நமக்கு வேல்யூஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ண தெரிஞ்சிருச்சு. சரி, இப்போ வேல்யூஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணிட்டோமா, இதை தெரிஞ்சுக்கிட்டோம், இதை எடுத்து வச்சுக்கலாம், ஒரு காப்பி இதை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிடுவோம், சரியா? சாதாரணமாக நான் இதை ஒரு நோட் பேடில் போட்டு வச்சுக்கிடுறேன், பின்னாடி உங்களுக்கு அனுப்பிச்சி வைக்கிறேன். சாதாரணமாக ஒரு அரேல என்னென்னலாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஒரு அரேவை இப்படி டிக்ளேர் பண்ணுறோம்ல, இப்படி இன்டென்ட் கொடுத்து டிக்ளேர் பண்ணுறோம்ல, இப்படி டிக்ளேர் பண்ணால் என்ன ஆகும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். என்னென்னங்கிறத பாருங்கள், இதில் நான் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நான் வந்து நிறைய அரே க்ரியேட் பண்ண போகிறேன். என்னென்ன அரேலாம் க்ரியேட் பண்ணலாம்? எல்லா டேட்டா டைப்லேயும் அரே க்ரியேட் பண்ணலாம். இப்போ அரேனா என்ன கொடுத்துருக்காங்க? வாட் இஸ் அரே? அரே இஸ் கலெக்ஷன் ஆஃப் சிமிலர் டேட்டா டைப். அப்போ சிமிலர் டேட்டா டைப்னா என்னென்ன டேட்டா டைப்லாம் உண்டு? என்னென்ன டேட்டா டைப்லாம் உண்டு? இன்ட், ஃப்ளோட், ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ் எட்டும் உண்டு, சரியா தப்பா? நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ் கிளாஸஸ் தான் நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ்னு படிச்சிருக்கோமா? சரி, முதல்ல இதை க்ரியேட் பண்ணுவோம். இப்போ பாருங்கள், பைட் அரே பிஒய் ஈக்குவல்ஸ் டு நியூ பைட் ஆஃப், இப்படி கொடுக்குறேன், 5, சரியா? இப்போ பைட் கொடுத்தாச்சா? அடுத்து ஷார்ட் அரே, ஷார்ட் அரே ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். இதிலலாம் உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருந்தால் கேளுங்கள். ஷார்ட் அரே எஸ்ஹெச் ஈக்குவல்ஸ் டு நியூ ஷார்ட் ஆஃப் 5, இப்படி கொடுத்தாச்சு, பைட் ஷார்ட் கொடுத்தாச்சு. இன்ட் அரே ஐஎன் ஈக்குவல்ஸ் டு நியூ இன்ட் ஆஃப் 5 கொடுத்தாச்சு, பைட் ஷார்ட் இன்ட். லாங் எல்ஓ ஈக்குவல்ஸ் டு நியூ இன்ட் ஆஃப் 5 கொடுக்கலாம், என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம் நீங்கள், சரியா? இப்படி கொடுத்துக்கலாம், லாங் கொடுத்தாச்சு. சரி, நியூ இன்ட் ஆஃப்னு கொடுத்துட்டேன் பாருங்கள், நியூ லாங் ஆஃப், சரியா? ம், அடுத்து என்ன கொடுக்கணும்? ஃப்ளோட் அரே எஃப்எல் ஈக்குவல்ஸ் டு நியூ ஃப்ளோட் ஆஃப் 8, ஏதோ ஒரு நம்பர் கொடுத்துக்கிட்டேன். டபுள் அரே டிஓ, டபுள் அரே ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட், டிஓ ஈக்குவல்ஸ் டு நியூ ஃப்ளோட்டில் என்ன, நியூ டபுள் ஆஃப் 3, அப்படி கொடுத்தாச்சு. டிஓங்கிறது டூ வைல் இருக்குல்ல, அதனால் டி மட்டும் கொடுத்துக்கிடுறேன், சரியா? டூங்கிறது ஒரு கீவேர்டுங்கிறதுனால. அப்போ எத்தனை கொடுத்தாச்சு? 3, 3, 6 கொடுத்தாச்சு. இன்னும் என்ன இருக்குது? கேரக்டர் அரே, கேரக்டர் அரே சிஹெச் ஈக்குவல்ஸ் டு நியூ கேரக்டர் ஆஃப் 4, சரி. பூலியன் அரே, பூலியன் அரே மேலே பிஓ, ஓகே, ஈக்குவல்ஸ் டு நியூ பூலியன் ஆஃப் 2, இப்படின்னு கொடுத்தாச்சு, சரியா? இப்போ இந்த பிஒய் எஸ்ஹெச் ஐஎன் எல்லாம் பிரிண்ட் பண்ணால் என்ன பிரிண்ட் ஆகும், ட்ரை பண்ணி பார்ப்போமா? இப்படி பிஒய், இந்த இடத்துல பிஒய் கொடுத்துட்டோம், முதல்ல என்ன கொடுத்துட்டோம், பைட் அரே அப்படின்னு கொடுத்துட்டோம், அப்படின்னு கொடுத்துட்டு பிஒய் அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ணி பார்க்க போகிறேன். சரி, இதே மாதிரி எல்லாத்தையும் பிரிண்ட் பண்ண போகிறேங்க. இதே மாதிரி 8 கொடுத்துருக்கேன்னா 8 பிரிண்ட் பண்ணி பார்க்க போகிறோம். முதல்ல பைட் அரே, அப்புறமா ஷார்ட் அரே, அப்புறமா இன்டீஜர் அரே, லாங் அரே, ஃப்ளோட் அரே, டபுள் அரே, கேரக்டர் அரே, இதில் எதுவும் சந்தேகம் இருந்தால் சொல்லுங்கள், சரியா? பூலியன் அரே, இப்படி பிரிண்ட் பண்ணியாச்சு. அப்போ இதில் பைட் கொடுத்தாச்சு, இதில் ஷார்ட் கொடுத்தாச்சு, இதில் இன்டீஜர் கொடுத்தாச்சு, லாங் கொடுத்தாச்சு, ஃப்ளோட் எஃப்எல் கொடுத்தாச்சு, டபுள் டி கொடுத்தாச்சு, கேரக்டர் சிஹெச் கொடுத்தாச்சு. இதை பிரிண்ட் பண்ணால் என்ன பிரிண்ட் ஆக போகுது? பூலியன் பிஓ கொடுத்தாச்சு. இப்போ நான் இதை பிரிண்ட் பண்ண போகிறேன், பாருங்கள் என்ன பிரிண்ட் ஆகிருக்கு. அட்டு சிம்பிள், அட்டு சிம்பிளுக்கு முன்னாடி என்ன வந்திருக்கு?
பைட்டுக்கு பின்னு வந்திருக்கா, ஆமாம் சார். ஷார்ட்டுக்கு எஸ்ன்னு வந்திருக்கா, இன்டீஜருக்கு ஐன்னு வந்திருக்கு, லாங்குக்கு ஜேன்னு வந்திருக்கு, ஃப்ளோட்டுக்கு எஃப்னு வந்திருக்கு, டபுளுக்கு டி, கேரக்டருக்கு சி, பூலியன் அரேவுக்கு ஜெட்டு வந்திருக்கா. அதுக்கப்புறம் என்னமோ பிரிண்ட் ஆகிருக்கு, கரெக்டா? இதை நான் இப்போ அப்போ நெட்டில் போய் தேட போகிறேன். என்ன அரேவை பிரிண்ட் பண்ணால் என்ன பிரிண்ட் ஆகும் இதை நான் போய் தேட போகிறேன். வாட் வில் பி பிரிண்டட், சும்மா வாட் வில் பி பிரிண்டட் வென் வி பிரிண்ட் அரே இன் ஜாவா அப்படின்னு நான் நெட்டில் போய் தேட போகிறேன். இது எனக்கு தெரியல என்ன பிரிண்ட் ஆகும். அப்போது பிரிண்ட் அரேவை பிரிண்ட், இதில் எல்லாத்துலேயும் அரேவை பிரிண்ட் பண்ணால் என்னென்னு கொடுத்துட்டாங்களோ, அரே நேம் அப்படின்னு நான் கொடுக்குறேன். அரே நேமை பிரிண்ட் பண்ணால் என்ன பிரிண்ட் ஆகும் அப்படின்னு. ஓகே, இது இல்லைனாலும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம், சரியா? இவங்க எல்லாம் ஒரு அரேவை எப்படி பிரிண்ட் பண்ணுறது, நம்ம லூப்பில் பிரிண்ட் பண்ணி காமிச்சோம்ல, அது மாதிரி கொடுத்துட்டாங்க. நம்ம இதை நெட்டில் போய் தேடி பார்க்கலாம். பிரிண்டிங் அரே நேம் இதில் காமிக்கிறேனே. இப்போ அரேவை பிரிண்ட் பண்ணால் என்ன ஆகும் அப்படிங்கிறது காமிக்கிறேன். அரேவை பிரிண்ட் பண்ணால் ஒவ்வொரு அரேவும் ஜாவாவில் ஒரு ஆப்ஜெக்ட். இப்போ அரே அரே நேம் பிரிண்ட் ஜாவா அப்படின்னு தேடுறேன். ஹவு டு பிரிண்டா, சரி இதெல்லாம் நமக்கு அரே நேமை பிரிண்ட் பண்ணுறது. ஓகே, நானே இதில் சொல்கிறேன், சரியா? இதில் என்ன ஆகும் அப்படிங்கிறது. நீங்கள் எப்போ வந்து ஒரு அரேவை பிரிண்ட் பண்ணாலும் நல்லா பார்த்துக்கோங்க, ஜாவாவில் நம்ம எழுதியிருக்கிற ஒவ்வொரு அரேவும் ஒரு ஆப்ஜெக்ட். நம்ம எழுதியிருக்கிற ஒவ்வொரு அரேவும் ஒரு ஆப்ஜெக்ட். அப்போ ஆப்ஜெக்ட்னா எப்படிங்க ஆப்ஜெக்ட்னு சொல்கிறீங்க? இன் ஜாவா எவ்ரி அரே இஸ் அன் ஆப்ஜெக்ட். அப்போ எப்படிங்க ஆப்ஜெக்ட்னு சொல்கிறீங்க? நியூ கீவேர்டு வச்சு என்ன க்ரியேட் பண்ணுவீங்க? ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட், ஆப்ஜெக்ட்னா என்னது? வாட் இஸ் ஆப்ஜெக்ட்? மெமரி ரெஃபரன்ஸ், ஞாபகம் இருக்கா? ஆமாம். இப்போ நீங்கள் நியூனு கொடுத்து எனக்கு அஞ்சு மெமரி வேணும்னு தானே கேட்குறீங்க? இங்கே நியூனு கொடுத்து எனக்கு 500 மெமரி வேணும், 500,000 மெமரி வேணும்னு தானே கேட்குறீங்க? அதனால தான் நம்ம இங்கே அப்படி சொல்கிறோம். அப்போ ஒவ்வொரு ஆப்ஜெக்டை பிரிண்ட் பண்ணால் அந்த ஆப்ஜெக்டோட ஹேஷ் வேல்யூ என்னவோ அது நமக்கு பிரிண்ட் ஆகும், அதனால தான் அது பிரிண்ட் ஆகுது. அப்போ நான் உள்ளே உள்ள ஒவ்வொரு எலமெண்ட்டையும் பிரிண்ட் பண்ணணும்னா, அப்போ ஒவ்வொரு எலமெண்ட்டையும் பிரிண்ட் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனி ஃபார் லூப் எழுதணும். இப்போது எப்படி ஃபார் லூப் எழுதுறது? ஃபார் இன்ட் ஐ ஈக்குவல்ஸ் டு, முதல்லையே இந்த பாருங்கள், இந்த இடத்துல இன்ட் ஐ ஈக்குவல்ஸ் டு 0 முதல்லையே கொடுத்து வச்சுக்கிறேன். சும்மா அதே ஐயை திரும்ப திரும்ப யூஸ் பண்ணிக்கலாம்ல. ஃபார் இன்ட் ஐ ஈக்குவல்ஸ் டு 0, ஐ லெஸ் தேன் நம்பர் என்ன, பைட் அரேவுக்கு நம்பர் என்ன கொடுக்கணும்? இங்கே லென்த் என்ன கொடுத்துருக்கோம்? 5 கொடுக்கணுமா? சரி 5 i++. இது புரியுதா? பாருங்க இப்படி கொடுத்து இந்த இடத்துல system.out.println by of i னு கொடுக்கணும். இது புரியுதா? அப்போ இதே மாதிரி நீங்க ஒவ்வொரு அரேவுக்கும் கொடுக்கணும். மொத்தம் எத்தனை ஃபார் லூப்? இப்போ நான் இந்த system.out.println கமெண்ட் பண்ணிடுறேன், சரியா? ஏன்னா இது பார்த்துட்டோம்ல. அப்போ மொத்தம் எத்தனை ஃபார் லூப்போ அது அவ்வளோத்துக்கும் பிரிண்ட் பண்ணணும், சரியா தப்பா? இப்போ எத்தனை, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 ஃபார் லூப்புக்கும் இப்படி பிரிண்ட் பண்ணணும், சரியா தப்பா? அப்போ 8த்துக்கும் போய் இந்த இடத்துல பை கொடுத்துருக்கோமா, அடுத்ததில் போய் sh ஷார்ட்டுக்கு sh கொடுக்கணும், சரியா? அடுத்து இன்டீஜருக்கு இங்கே ஐஎன்னு கொடுக்கணும். அப்போது ஒவ்வொன்றா பிரிண்ட் ஆகும், சரி? அடுத்தது லாங்குக்கு எல்ஓன்னு கொடுக்கணும். அடுத்து என்ன கொடுத்துருந்தோம்? ஃப்ளோட் கொடுத்துருந்தோமா லாங்குக்கு அப்புறம் இங்கே? இது புரியுதா? இதில் எதுவும் புரியலைன்னா கேளுங்கள். ஒவ்வொரு வேல்யூவாக பிரிண்ட் பண்ணுறதுக்கு இதில் டபுளுக்கு டின்னு கொடுக்கணும். அடுத்து என்ன கொடுத்துருந்தோம்? கேரக்டர்னால் சிஹெச்னு கொடுக்கணும். இப்படி சிஹெச்னு கொடுக்கணும். பூலியன் இதுக்கு பிஓன்னு கொடுத்துருந்தோம்னா பிஓன்னு கொடுக்கணும். இப்படி பிரிண்ட் பண்ணணும். இப்படி ஒவ்வொன்று வேல்யூவாக பிரிண்ட் பண்ணணும்னா, அரேவில் உள்ள ஒவ்வொரு வேல்யூவும் பிரிண்ட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நீங்கள் ஃபார் லூப் பயன்படுத்தணும், சரி? அப்போ ஃபார் லூப் பயன்படுத்தணும்னா, இப்போ அது இதில் அடுத்த சந்தேகம் வந்துருச்சு. என்ன சந்தேகம்? ஒவ்வொரு அரே ஒவ்வொரு லென்த்தில் இருக்குது. இது சரி, முதல்ல ஒரு 3, 5 இருந்துச்சு, ஓகே. அடுத்து போக போக எதுவுமே 5 சைஸில் இல்லையே. அப்போ 5 இல்லைன்னா நான் என்னங்க கொடுக்குறது? அப்போ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நம்பர் நான் பார்த்து பார்த்து கொடுக்கணுமே. ரொம்ப ஈஸி. இப்போ அரேங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட்னு உங்ககிட்ட சொன்னா,
ஜாவால அரேங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட். அப்போ ஆப்ஜெக்ட்னா ஆப்ஜெக்ட்டுக்கு ஸ்டேட்ஸ் அண்ட் பிஹேவியர்ஸ் உண்டா? ஆப்ஜெக்ட் இஸ் காம்பினேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அண்ட் பிஹேவியர்ஸ். சரியா தப்பா? சரிதான். அப்போ இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு அரே ஆப்ஜெக்ட்டுக்கு அப்படி எதுவும் உண்டா? ஸ்டேட்ஸ் பிஹேவியர்ஸ் எதுவும் உண்டா? ஏன்னா அரேவை என்ன சொல்லிட்டோம்? ஆப்ஜெக்ட்னு சொல்லிட்டோம். ஆப்ஜெக்ட்னா மெமரி ரெஃபரன்ஸ், அதனால தான் நியூனு சொன்னோம். அது சரி. அடுத்து இப்போ என்ன சொல்கிறோம்? அரேங்கிறது ஒவ்வொரு அரேக்கும். அப்போ ஆப்ஜெக்ட்னா ஆப்ஜெக்ட்டுக்கு ஸ்டேட்ஸ் அண்ட் பிஹேவியர்ஸ் உண்டே. அப்படி இதுக்கு ஏதாவது ஸ்டேட்ஸ் அண்ட் பிஹேவியர்ஸ் உண்டா? ஆமாம், அரேக்கு லென்த் அப்படின்னு ஒரு ஸ்டேட் உண்டு. இப்போ எப்படி மனுஷங்களுக்கு ஹைட் வெயிட் சொல்கிறோமோ அதே மாதிரி அரே இப்படி கிடைமட்டமாக தானே போகுது, ஹரிசன்டலாக. அதனால் அதுக்கு ஸ்டேட்டுன்னு ஒன்று உண்டு. அப்போ அதை எப்படிங்க நான் கண்டுபிடிக்கிறது? ஆப்ஜெக்டோட ஸ்டேட் எப்படி கண்டுபிடிக்கணும்? ஆப்ஜெக்ட் நேம் டாட், அவ்வளோதான். லென்த்துன்னு ஒன்று வந்துருச்சா? அவ்வளோதான். அப்போ இப்படி கொடுத்துட்டிங்கன்னா ஒவ்வொரு அரேவும் லென்த் என்ன? இப்போ இந்த அரேவோட லென்த் என்ன? இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் என்ன கொடுத்துருக்கீங்களோ அதுதான், ஃபைவ். அப்போ ஷார்ட்டோ இந்த அரேவோட லென்த் என்ன? ஃபைவ். அப்போ ஃபைவ்னா இண்டெக்ஸ் ஜீரோலேருந்து ஸ்டார்ட் ஆகிறதுனால ஜீரோ ஒன்று ரெண்டு மூணு நாலு வரைக்கும் தான் போகும். அதனால தான் இங்கே லெஸ் தேன் கொடுத்துருக்கோம். இது புரியுதா? அப்போ நான் இதே மாதிரி இன்டீஜர் அரே, அடுத்து பைட்டுக்கு அடுத்து ஷார்ட்டுக்கு வேணும்னா நான் இந்த இடத்துல பை கொடுத்துக்கிறதுக்கு பதிலாக எஸ்ஹெச் கொடுத்தோன்னா அது பிரிண்ட் ஆகுமா? அப்போ இதே மாதிரி ஷார்ட்டுக்கு அப்புறம் இன்டீஜருக்கு ஐஎன் டாட் லென்த்துன்னு கொடுத்தா இது புரியுதா? அவ்வளோதாங்க. அப்போ லாங்குக்கு எல்ஓ கொடுத்து லென்த் கொடுத்துக்கலாமா? மேலே என்ன பேர் கொடுத்தீங்களோ அந்த பேர் கொடுத்து இங்கே கொடுத்துக்கோங்க, எஃப்எல் டாட் லென்த். அதே மாதிரி டபுள் டி டாட் லென்த். அதே மாதிரி அடுத்து என்ன கொடுத்தோம்? சிஹெச் டாட் லென்த். இங்கே பூலியன் பிஓ டாட் லென்த். அவ்வளோதாங்க. இப்படி கொடுத்துட்டோன்னா அந்த லென்த் என்னவோ அது வரைக்கும் அதுவே போயிடும். அப்போ அந்த வேலை முடிஞ்சது. சரி, அப்போ இதில் என்னென்ன அவுட்புட் வருதுன்னு பார்ப்போமா? சரி, பெரிய அவுட்புட் வரும். ஏன்னா சில இதெல்லாம் பத்துலாம் கொடுத்துருக்கோம். நான் இப்போதைக்கு இந்த பெரிய நம்பரெல்லாம் சும்மா ரெண்டு மூணு இப்படி மாற்றிக்கிறேன். சரியா? கொஞ்சம் ஈஸியான அவுட்புட் பார்க்குறதுக்காக இதெல்லாம் ரெண்டு மூணு இப்படி மாற்றிக்கிட்டால் நம்ம கொஞ்சம் புரியுமேங்கிறதுக்காக மாற்றிக்கிறேன். எட்டெல்லாம் இல்லாமல் மூணு வச்சுக்கிட்டேன், இல்லை நாலு, மேக்ஸிமம் மூணு நாலு வச்சுக்கிட்டேன். இப்போ என்ன தெரியுமா பண்ண போகிறேன்? ஒவ்வொன்றுத்துக்கு முன்னாடியும் இங்கே பாருங்கள், இங்கே ஒவ்வொரு இதுக்கு முன்னாடியும் மெசேஜ் கொடுத்துட்றோம். இப்போ பைட் அரே அப்படின்னு இங்கே கொடுத்தாச்சு. பைட் அரே பிரிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பைட் அரே எப்படி பிரிண்ட் ஆகுதுன்னு பார்ப்போம். அடுத்தது என்ன அரே? ஷார்ட் அரே. ஷார்ட் அரே எப்படி பிரிண்ட் ஆகுதுன்னு பார்ப்போம். அடுத்தது இன்டீஜர் அரே. இன்டீஜர் அரே எப்படி பிரிண்ட் ஆகுது? லாங் அரே எப்படி பிரிண்ட் ஆகுது? ஃப்ளோட் அரே, டபுள் அரே, ஒவ்வொன்றும் நமக்கு பிரிண்ட் பண்ணும்போது மெசேஜ் இருந்தால் நமக்கு பார்க்குறதுக்கு புரியுமேங்கிறதுக்காக பண்ணுறேன். அவ்வளோதான். கேரக்டர் அரே, பூலியன் அரே. இப்போ உள்ளே ஏதாவது நல்லா பார்த்துக்கோங்க, இதை நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஆனால் நம்ம உங்ககிட்ட முதல்ல என்ன ப்ரோக்ராம் நம்ம பண்ணோம், இப்படி ஒரு ப்ரோக்ராம் பண்ணோம், கரெக்டாக ஒரு அரே க்ரியேட் பண்ணோம், அந்த அரேவோட லென்த் என்னன்னு கேட்டோம், லென்த்தை வாங்கினோம், அந்த லென்த்தில் ஒவ்வொரு வேல்யூவாக ஸ்கேனர் கிளாஸில் வாங்கி 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 உள்ளே இன்சர்ட் பண்ணோம். சரியா தப்பா? ஆனால் இப்போ ஏதாவது இன்சர்ட் பண்ணியிருக்கோமா இப்படி? இல்லை சார். இல்லை. அப்போ இன்சர்ட்டே பண்ணலைன்னா என்ன பிரிண்ட் ஆகும் பாருங்கள். அப்போ ஒரு அரேயில் எந்த வேல்யூமே நம்ம கொடுக்கலன்னா பைட் அரேனா ஜீரோ ஜீரோ, ஷார்ட்னாலும் ஜீரோ, இன்ட் ஏன்னா இதெல்லாம் நம்பர் ஜீரோ, லாங்னாலும் ஜீரோ, ஃப்ளோட்டுக்கு என்ன வரும்? ஜீரோ பாயிண்ட் ஜீரோ, டபுளுக்கு ஜீரோ பாயிண்ட், ஏன்னா அதுவும் அதே தான். கேரக்டருக்கு ஸ்பேஸ், ஸ்பேஸ் இல்லை அதாவது எம்டி ஸ்பேஸ், அந்த எம்டி ஸ்பேஸ்னால தான் எம்டியாக பிரிண்ட் ஆகிருக்கு, ஒன்றுமே பிரிண்ட் ஆகாது. ஆனால் அடுத்தடுத்த லைன் போயிடும், ஒன்றுமே பிரிண்ட் ஆகாமல். அடுத்து பூலியன், பூலியனோட டிஃபால்ட் வேல்யூ என்ன? ஃபால்ஸ். ட்ரூ ஃபால்ஸ் தான் பூலியன் வைக்கும். எதுவுமே கொடுக்கலன்னா டிஃபால்ட்டாக ஃபால்ஸ்னு வச்சுக்கணும். இது வரைக்கும் சொல்லியிருக்கிறது புரியுதா? இதில் ஏதாவது சந்தேகம் இருக்கா? சரி, அப்போ நான் இதையும் காப்பி பண்ணி வச்சுக்கிடுறேன், நீங்கள் பின்னாடி இதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். சரியா? இதெல்லாம் நான் உங்களுக்கு அனுப்பிச்சி வைக்கிறேன். இது மொத்தத்தையும் இப்போ எடுத்தாச்சு, இது எல்லாத்தையும் உங்களுக்கு பின்னாடி அனுப்பிச்சி வைக்கிறேன். சரி, அப்போ நம்ம டிஃபால்ட்டாக என்ன அவுட்புட் வரும் ஒரு அரேயில் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். சரி, அரேங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட்டுங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம். டிஃபால்ட் வேல்யூஸ் எதுவுமே கொடுக்கலன்னா அரேவுக்கு இன்டீஜர்னா ஜீரோ, டபுள்னா ஜீரோ பாயிண்ட் ஜீரோ, ஃப்ளோட்னா ஜீரோ பாயிண்ட் ஜீரோ,
பூலியன்னா ஃபால்ஸ், கேரக்டர்னா எம்டி ஸ்பேஸ், இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போது இன்னொரு ஒரு விஷயம் அரையில் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், இப்போ நான் உங்ககிட்ட இங்கே படம் வரைஞ்சி காமிச்சேன்ல இந்த இடத்துல, இதே மாதிரி அரே என்ன ஆகும் தெரியுமா? ஆக்குபைஸ் கண்டினியூஸ் மெமரி. இப்போ அரே பற்றி என்னென்னலாம் படிக்கணும் அப்படின்னா, அரேயோட பாயிண்ட் நம்பர் 1 நான் இங்கே எழுதுறேன். சரியா, அரேங்கிறதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம், அரேங்கிறது கலெக்ஷன் ஆஃப் சிமிலர் டேட்டா டைப். இது ஒரு பாயிண்ட். சரி, இன்னொரு ஒரு பாயிண்ட், அரே ஆக்குபைஸ் கண்டினியூஸ் மெமரி. அப்போ கண்டினியூஸ் மெமரினா என்னங்க? சிஸ்டம்க்கு உள்ள பக்கத்து பக்கத்து பாக்ஸாக, இப்போ நீங்கள் 500 பாக்ஸ் கேட்டிங்க அப்படின்னா என்ன சைஸ்னு பார்க்கும், இன்டீஜரா? ஓகே, அப்போ இன்டீஜரில் 500 பாக்ஸ் பக்கத்தில் பக்கத்தில் அலோகேட் பண்ணும். இப்போது ஒரு 4 பைட்டு 2 பைட்டுனா ஒவ்வொரு பைட்டும் பக்கத்தில் பக்கத்தில் அலோகேட் பண்ணும், இன்டர்னலாக மெமரியில் இன்டர்னலாக இப்படி கண்டினியூஸ் மெமரியாக அலோகேட் பண்ணுவோம். சரியா, நம்ம படம் எப்படி வரைஞ்சிருக்கோமோ இதே மாதிரி தான் உள்ளேயும் மெமரியில் ஸ்டோர் ஆகும், வேறு வேறு இடத்துல போய் ஸ்டோர் ஆகாது. புரியுதா? புரியுது சார். ஓகே, அப்போ அரே ஆக்குபைஸ் கண்டினியூஸ் மெமரி. மூணாவது ஒரு பாயிண்ட் என்ன தெரியுமா? அரே கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக அரேவோட லென்த், இதை சைஸ்னு சொல்லக்கூடாது அரேவோட லென்த்துன்னு சொல்லணும். சரியா, அரேவோட லென்த் வந்து உங்களுக்கு முன்னகூட்டியே தெரிஞ்சிருக்கணும். அரே லென்த் ஷுட் பி நோன் இன் அட்வான்ஸ். அப்படி தெரிஞ்சால் தான் அரே கிரியேட் பண்ண முடியும். அப்படி தெரியலனா, எத்தனை பாக்ஸ்னே தெரியாமல் நான் என்னென்னு போய் கேட்குறது, எனக்கு அரே கொடுங்க, நான் இன்டீஜர் அரே ஒன்று வைக்க போகிறேன், மார்க்கெல்லாம் வைக்க போகிறேன் அப்படின்னு நான் போய் கேட்க போகிறேன், எத்தனை பாக்ஸ்னே கொடுக்கலனா இது தப்பு. இப்போ எரர் மெசேஜ் காமிக்குதா, வேரியபிள் மஸ்ட் ப்ரொவைட் ஐதர் டைமென்ஷன் அப்படின்னு காமிக்குதா, அரேவே இனி இதில் எத்தனை பாக்ஸ் வேணும் அப்படின்னு கண்டிப்பாக கேட்கும், நான் இதில் கண்டிப்பாக ஒரு நம்பர் கொடுக்கணும். இது புரியுதா? அப்போ இன்டீஜர்னால் இப்படி கொடுக்குறீங்க, சரி இன்டீஜர்னால் 5 கொடுக்குறீங்க, அப்போ நான் ஒரு ஃப்ளோட் கிரியேட் பண்ணுறேன், ஃப்ளோட் அரே ஒன்று கிரியேட் பண்ணுறேன், எஃப்எல் அப்படின்னு ஒரு அரே கிரியேட் பண்ணுறேன், நியூ ஃப்ளோட் அப்படின்னு கொடுத்து இங்கே 5.0 கொடுத்துக்கலாமா? சரி, ஃப்ளோட்டுக்கு 5.0 கொடுத்துக்கலான்னா நான் கேரக்டருக்கு என்னன்னு கொடுக்கறது, இந்த இடத்துல என்னன்னு கொடுக்கறது அப்படிங்கிற கேள்விலாம் வரும். இந்த கேள்விலாம் கரெக்டாக? அப்போ இந்த மறந்துடக்கூடாது, இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே கண்டிப்பாக, அது என்ன டேட்டா டைப் அரைவாக இருந்தாலும் சரி, அந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே கண்டிப்பாக இன்டீஜர் வேல்யூவை தான் கொடுக்கணும். அரேவுக்குள்ளே இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே வேறு என்ன டேட்டா டைப்பும் கொடுக்கக்கூடாது, இன்டீஜர் தான் கொடுக்கணும். அப்போ இன்டீஜர்னால் நான் இங்கே ஃப்ளோட் 5 வேணும்னா எத்தனைன்னு சொல்கிறது, அவ்வளோதான். அப்போ அதை இன்டீஜரில் தான் சொல்லணும். சரியா, அப்போ அரேவோட லென்த் வந்து இன்டீஜரில் தான் இருக்கணும். இது நாலாவது பாயிண்ட், கண்டிப்பாக இன்டீஜர் தான். என்னங்க இன்டீஜர்னு சொல்கிறீங்க? அப்போது லாங்கிலலாம் கொடுக்கக்கூடாதா? லாங்கும் நம்பர் தானே? ஆமாம், லாங்கில் கொடுக்கக்கூடாது, அரேவோட மேக்ஸிமம் சைஸ் இன்டீஜர் வரைக்கும் தான். அப்போ இன்டீஜரில் கொடுக்கலான்னு சொல்கிறீங்க, சரி நான் அப்போ இங்கே இன்டீஜரில் இப்போ கொடுக்குறேன், இன்டீஜரில் 3 கொடுக்குறேன், இது எனக்கு பிரச்சனை இல்லை, எனக்கு புரியுது, நான் கொடுத்துட்டேன். நீங்கள் அரேவோட சைஸ் இன்டீஜரில் தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டிங்கன்னா, இப்போ நான் இந்த இடத்துல 5 மார்க் வாங்குகிறேன், உங்களோட பழைய ப்ரோக்ராம் எடுத்துக்கிடுவோமே அப்படின்னு ஒருத்தர் வரார், வந்து இந்த பழைய ப்ரோக்ராம் எடுக்கிறார். எது, நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ப்ரோக்ராம் எழுதணுமா? இந்த ஸ்கேனர் கிளாஸ் வச்சு ஒரு ப்ரோக்ராம் எழுதணும்ல, அதை எடுத்துக்கிட்டுற. இப்போ இந்த இடத்துல அதே ப்ரோக்ராமே திரும்ப பண்ண போகிறோம், என்ன பண்ண போகிறோம், என்டர் அரே லென்த்துன்னு வாங்குறோம். அந்த கவுண்ட் என்ன கொடுக்குறாரோ அது தானே நீங்கள் இங்கே அரே லென்த்தாக வைக்க போகிறீங்க. அப்போ இது இன்டீஜர் வேல்யூ தானே வாங்குது, லைன் நம்பர் 11. அப்போ இன்டீஜர் வேல்யூ வாங்குதுன்னா இன்டீஜர் வேல்யூவில் நெகட்டிவ் வேல்யூஸ் உண்டா கிடையாதா? உண்டு. அப்போ நெகட்டிவ்ல கொடுக்கலாமா? கொடுத்து பார்ப்போமா? இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணுவோம், என்டர் அரே லென்த் -5 கொடுக்குறேன், எக்ஸெப்ஷன். 5 கொடுத்தா 5 பாக்ஸ் கிரியேட் ஆகும், -5 கொடுத்தா எத்தனை பாக்ஸ் கிரியேட் பண்ணுறது? தப்பு தானே இது? அப்போ அரே சைஸ் நெகட்டிவ்ல கொடுத்தா என்ன எக்ஸெப்ஷன் த்ரோ ஆகும்? நெகட்டிவ் அரே சைஸ் எக்ஸெப்ஷன் அப்படின்னு எக்ஸப்ஷன் த்ரோ ஆகும். புரியுதா? இப்போ இது ஒன்று தெரிஞ்சுக்கிட்டோம். சரி, அப்போ நான் இந்த இடத்துல 0 கொடுத்தேன்னா 0 சைஸில் அரே கிரியேட் பண்ண முடியுமா? 0 சைஸில் அரே கிரியேட் பண்ண முடியும், அரே சைஸ் 0 கொடுக்கலாம், ஒரு தப்பும் கிடையாது. என்னங்க 0னா ஸ்பேஸே கிரியேட் ஆகிருக்காதே? ஆமாம், சில டைமில் ப்ராஜெக்ட்ஸில் 0 சைஸ் அரே தேவைப்படும், பின்னாடி அதோடய சைஸை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க இல்லை வேறு ஏதாவது வேல்யூ ஆட் பண்ணுவாங்க, அந்த மாதிரி வசதிக்காக
ஜீரோ சைஸ் அரேஸ் ஆர் அலவுட் இன் ஜாவா. நெகட்டிவில் தான் கொடுக்கக்கூடாது, ஜீரோன்னு கொடுக்கலாம், நோட் பண்ணி வச்சுக்கோங்க சரியா. இப்போ நீங்கள் ஒரு இன்டர்வியூ போகிறீங்க, இங்கே ஜீரோவில் கொடுக்கலாமா அப்படின்னா, ஐயோ எனக்கு தெரியாதே அப்படின்னு சொல்லக்கூடாது சரியா. ஓகே, அப்போ அரேல இப்படி ஜீரோவில் கொடுக்கலாம். சரி, அப்போ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போது இது வந்து இதுவரைக்கும் நம்ம பார்த்துருக்கிறது அரேவை ஒரு ஒரு இப்படி எப்படி டிக்ளேர் பண்ணுறது, அரேவோட சைஸ் கொடுத்துட்டு அதில் வேல்யூஸ் எப்படி வாங்குறது அப்படின்னு. இன்னொரு ஒரு ஐடியா இருக்குது அரேல வேல்யூஸ் எல்லாம் கொடுக்குறதுக்கு. இப்போ நேரடியாகவே இப்போ என்கிட்ட வந்து ஒருத்தர் டென்த்து மார்க் கேட்குறாரு, எனக்கு நேரடியாகவே என்னோடய டென்த்து மார்க்கெல்லாம் தெரியும், அப்போ நான் எப்படி தெரியுமா கொடுத்துக்கலாம். இப்போ நான் இன்ட், இப்போ நான் சும்மா எஸ்எஸ்எல்சி அப்படின்னு கொடுத்துக்கிறேன் டென்த் மார்க்குங்கிறனால. ஃப்ளவர் பிரேசஸ் இப்படி கொடுத்து நான் 90, 97, 97, 95, 90 இதுதான் என்னோடய டென்த்து மார்க்குங்க அப்படின்னா இப்படி நேரடியாகவே கொடுக்கலாம். இப்படி கொடுக்குற இடத்துல நியூ இன்ட்னு கொடுக்க வேண்டிய தேவை கிடையாது. இது ரெண்டாவது அப்ரோச், ஒரு அரேவோட வேல்யூஸை நம்ம இப்படி டிக்ளேர் பண்ணலாம். அப்போ நான் இதை பிரிண்ட் பண்ணணுன்னா என்னங்க பண்ணுறது, வழக்கம் போல தான், இன்ட் ஐ ஈக்குவல்ஸ் டு ஜீரோ, ஐ லெஸ் தேன் எஸ்எஸ்எல்சி டாட் லென்த் ஐ ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னு கொடுத்து நீங்கள் இதை பிரிண்ட் பண்ணிக்கலாம். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எலன் எஸ்எஸ்எல்சி, இதை ஆஃப்னு வாசிப்பாங்க சரியா, ஆஃப் ஐ அப்படின்னு வாசிப்பாங்க. இது புரியுதா? அவ்வளோதான். அப்போது ஒரு அரேவை ரெண்டு விதமாக டிக்ளேர் பண்ணலாம். ஒன்று, முதல்ல அரேவோட சைஸ் மட்டும் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அந்த அரேவில் போய் வேல்யூஸ் எல்லாம் ஃபில் பண்ணுறது, அது ஒரு அப்ரோச். இன்னொரு ஒரு அப்ரோச், அரேவோட சைஸ் சொல்லாமல் நேரடியாக வேல்யூஸை போய் வைக்கிறது. ரெண்டு இது இருக்குல்ல, இப்போ பஸ்ஸில் போகிறோம், முதல்லையே பஸ்ஸில் அஞ்சு பேர் போகிறோன்னா பஸ்ஸுக்கு அஞ்சு டிக்கெட் புக் பண்ணிவிட்டு நம்ம அஞ்சு பேரும் போய் ஏறி உட்கார்றது, இது ஒரு அப்ரோச். முதல்லே டிக்கெட் புக் பண்ணிடுறது, அஞ்சு பேர் வருவாங்க அப்படின்னு. அப்படி இல்லையா, நேராக போய் டிக்கெட் வாங்கிட்டு அப்படியே அஞ்சு பேரும் போய் ஏறி உட்கார், அதே மாதிரி தான். முதல்லே அரையில் எனக்கு அஞ்சு வேணும்னு சொல்லி நியூ இன்ட்டுன்னு கொடுத்து வைக்கிறது, அப்படி இல்லைன்னா டைரெக்டாகவே போய் அந்த வேல்யூஸை ப்ளேஸ் பண்ணுறது. இப்படியும் நம்ம கொடுக்கலாம். புரியுதா? ஓகே சார். இவ்வளோதான் அரே. அப்போ இந்த அரையில், இப்போ இந்த அரையோட ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நம்ம பார்த்துருக்கோம், இந்த ப்ராப்பர்ட்டிஸில் வேறு ஏதாவது ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கா? இவ்வளோ தான் மொத்த ப்ராப்பர்ட்டிஸ், ஆனால் அரை பற்றி கேட்டால் இவ்வளோ சொன்னால் போதுமா அப்படின்னா, இல்லை இன்னும் கொஞ்சம் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்குது. என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்குங்கிறதெல்லாம் சொல்கிறேன் சரியா. எப்படி அரேவை டிக்ளேர் பண்ணலாங்கிறது பார்த்துக்கிட்டோம், அதை சேர்த்துக்கலாம். அதே மாதிரி அரேயில் மல்டி டைமென்ஷனல் அரேஸ் உண்டு, 1D, 1D, 2D, இப்படி அப் டு என் டைமென்ஷன். என் டைமென்ஷன்னா எத்தனை, எத்தனை டைமென்ஷன் வேணாலும் கொடுக்கலாம். அது எப்படிங்க அப்படின்னா, அதை அடுத்து சொல்லலாம். அதுக்கு 2 ஸ்கொயர் பிராக்கெட், 3 ஸ்கொயர் பிராக்கெட் அப்படி போயிட்டே இருப்பாங்க. அப்போ அரேஸில் பொதுவாக இப்படி கொடுக்கலாம். இது வரைக்கும் சொல்லியிருக்கிறது புரியுதா? அப்போ அதை எப்படிங்க கொண்டு வருவாங்க? சும்மா சாதாரணமாக அது எப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், பின்னாடி நம்ம அதை டீட்டெயிலாக பார்த்துக்கலாம் சரியா. இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோமா? இப்போது என்ன நடக்கும் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஒரு அரே கிரியேட் பண்ணுறீங்க. இப்போ நீங்கள் எப்படி கிரியேட் பண்ணலாம், இந்த இடத்துல ஒரு இன்டீஜர் அரேவோ ஏதோ ஒன்று கிரியேட் பண்ணுவோம். இப்போ ஒரு இன்டீஜர் அரே, இன்டீஜர் அரே, அரே ஏஆர்னு சும்மா பேர் வச்சுக்கிறேன், நியூ இன்ட் ஆஃப் 5 அப்படின்னு நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா என்ன நடக்கும்? நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன், இப்படி ஒரு பாக்ஸ் க்ரியேட் ஆகுங்க, இந்த பாக்ஸில் 5 பாக்ஸ், இதுக்குள்ளே இது வந்து இன்டீஜர் சைஸில் 1, 2, 3, 4, 5 ஒரு 5 பாக்ஸ் ரெடி பண்ணி வச்சுருவாங்க. இதை வச்சுக்கலாம், இப்படி ஒரு பாக்ஸ் ரெடி பண்ணி வச்சுருவாங்க. இது ஒவ்வொன்றிலையும் வந்து நீங்கள் கொடுக்குற வேல்யூஸை ஸ்டோர் பண்ணிட்டு வருவாங்க. இது அரே ஆஃப் 0, 1, 2, 3, 4, அப்போ 5ன்னு சொன்னேன். அப்போ 2D அரேனா எப்படி இருக்கும் தெரியுமா? இப்போ பாருங்கள், இப்போ நான் என்ன சொல்கிறேன், இது வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டோட மார்க் அப்படின்னு நான் நினச்சிக்கிறேன். அப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டோட மார்க்கை எப்படி வாங்கி வச்சுக்கலாமா? இப்போ எனக்கு இன்னொரு ஒரு ஸ்டூடெண்ட்டோட மார்க் தேவைப்படுது. அப்போ இன்னொரு ஒரு ஸ்டூடெண்ட்டோட மார்க்கை நான் எப்படி க்ரியேட் பண்ணணும்? இதே தானே திரும்ப பண்ணணும், மார்க் 2 அப்படின்னு நான் திரும்ப பண்ணணும்ல. அப்போ இதே இதை திரும்ப பண்ணி திரும்ப இதே டயக்ராமை காப்பி பண்ணணும் கரெக்டாக, இதே டயக்ராமை காப்பி பண்ணி அதை நான் பேஸ்ட் பண்ணிக்கணும். இதே மாதிரி ஒரு 5 பாக்ஸ் போட்டு வைக்கணும், இங்கே இப்படி போட்டு வைக்கணும் இல்லையா? இதை 2D எழுதலாம். எப்படி 2D எழுதலாம் அப்படின்னு காமிக்கிறேன் நான். இப்படி 2 பாக்ஸும் க்ரியேட் பண்ணலாம், இது ஒன்றும் தப்பு கிடையாது இப்படி பண்ணால், இது 2வது ஸ்டூடெண்ட்டுக்கு. ஆனால் இப்படி 500 ஸ்டூடெண்ட் இருக்காங்கன்னா 500 ஸ்டூடெண்ட்டுக்குன்னு 500 அரே க்ரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறது எவ்வளோ கஷ்டம். அப்போ அந்த மாதிரியான இடத்துல தான் 2D அரே. அப்போ 2D அரேனா எப்படி, மொத்தம் எத்தனை ஸ்டூடெண்ட் சரியா? இப்போ நான் மார்க்ஸ் எல்லாம் வாங்க போகிறேன், மார்க்ஸ்ன்னு வச்சுக்கிட்டேன்.
அப்போ ரெண்டு ஸ்கொயர் ப்ராக்கெட். மொத்தம் எத்தனை ஸ்டூடெண்ட்? நான் சும்மா இப்போ வந்து மூணு ஸ்டூடெண்ட்டுன்னு வச்சுக்கிட்டேனே, மொத்தம் மூணு ஸ்டூடெண்ட், ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கிட்டே அஞ்சு மார்க். அப்படின்னா மொத்தம் எத்தனை ஸ்டூடெண்ட்டுங்கிறது ஃபஸ்ட்டு சொல்லணும், ஃபஸ்ட்டு ஸ்கொயர் ப்ராக்கெட்டில். ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுகிட்டே எத்தனை மார்க்குங்கிறத செகண்டு சொல்லணும். இது எப்படி ஸ்டோர் ஆகும் காமிக்கிறேன் பாருங்கள். இப்படி இப்படி க்ரியேட் ஆயிரும், இப்படி க்ரியேட் ஆயிரும், சரியா? இது ஸ்டூடெண்ட் ஒன், இது ஸ்டூடெண்ட் ஒன், இது ஸ்டூடெண்ட் டூ, கீழே இருக்கிறது ஸ்டூடெண்ட் த்ரீ. இப்படி க்ரியேட் ஆயிரும். இது ஒவ்வொன்றுக்குள்ளேயும் அஞ்சு அஞ்சு பாக்ஸ், ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு. இப்போ இதில் ஆறு பாக்ஸ் இருக்குது, நான் ஆறு சப்ஜெக்ட் இருக்குதுன்னு வச்சுக்கிட்டேன்னா, இப்போ நான் இதில் ஆறு, ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் ஆறு ஆறு சப்ஜெக்ட். புரியுதா? இப்படி க்ரியேட் ஆகும். இல்லை எனக்கு நாலு ஸ்டூடெண்ட் வேணும், இங்கே நாலு எத்தனை ஸ்டூடெண்ட் வேணுமோ அதை இங்கே கொடுத்துக்கோங்க, அதுக்கேற்ற மாதிரி இங்கே நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். இப்போ நாலு ஸ்டூடெண்ட் வேணுமா, இங்கே நாலு ஸ்டூடெண்ட். அஞ்சு ஸ்டூடெண்ட் வேணுமா, இங்கே ஒரு இன்னொரு ஒரு கோடு போட்டு அஞ்சு ஸ்டூடெண்ட். புரியுதா? இப்போ நாலு ஸ்டூடெண்ட், ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் ஆறு ஆறு மார்க். எக்ஸல் ஷீட் மாதிரி இதுதான் டூ டைமென்ஷன் அரே. இந்த ஐடியா புரியுதா? இதே மாதிரி த்ரீ டைமென்ஷன், ஃபோர் டைமென்ஷன், ஃபைவ் டைமென்ஷன்ஸ்னு போகலாம். அப்போ இதில் எப்படிங்க வேல்யூவை பிரிண்ட் பண்ணுவாங்க? நீங்கள் இப்படி சொல்லிட்டீங்கன்னா, இப்போ இதில் காமிக்கிறேன் பாருங்கள். இப்படி கொடுத்துட்டாலே என்ன பண்ணிடுவாங்க தெரியுமா? இதில் காமிக்கிறேன், இப்படி நம்ம கொடுத்துட்டாலே இதை எப்படி புரிஞ்சுக்குவாங்கன்னா, இது இதை ரோ காலம்னு பிரிச்சுருவாங்க, சரியா? இது காலம் வேல்யூ. இப்போ நான் இதில் காமிக்கிறேன், இது காலம் வேல்யூ, அதுக்கு கீழே ரோ வேல்யூன்னு வச்சுக்கோங்க. இப்போது இதை எப்படி பிரிச்சுருவாங்கன்னா, இது காலம் இந்த இடத்துல, இது காலம் ஜீரோ. காலம்னா இந்த இதுதான் காலம், இந்த இருக்குல்ல, இதுதான் காலம், இந்த சைடு இருக்கிறது ரோ, சரியா? அப்போ இதுதான் காலம். இப்போ காலம் ஜீரோ, எத்தனை காலம், எத்தனை சப்ஜெக்ட் இருக்குது? காலம் ஜீரோ, காலம் ஒன், காலம் டூ, காலம் த்ரீ, காலம் ஃபோர், காலம் ஃபைவ். ஆறு சப்ஜெக்ட், ஜீரோலேருந்து அஞ்சு வரைக்கும். எத்தனை ஸ்டூடெண்ட் இருக்காங்க? அதான் ரோ. ஃபஸ்ட்டு ஜீரோத்து ஸ்டூடெண்ட், ஏன்னா ஜீரோலேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட், செகண்ட் ஸ்டூடெண்ட், தேர்ட் ஸ்டூடெண்ட். அப்போ இதில் எப்படிங்க வேல்யூ எடுப்பாங்க? முதல் ஸ்டூடெண்ட்டோட முதல் மார்க் அப்படின்னா இதுதான், இந்த இடம் தான் முதல் ஸ்டூடெண்ட்டோட முதல் மார்க். அப்போ நான் இதை எப்படி பாயிண்ட் பண்ணுறது? மார்க்ஸ் ஆஃப் முதல் ஸ்டூடெண்ட்டோட முதல் மார்க்கை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டால், மார்க்ஸ் ஆஃப் முதல் ஸ்டூடெண்ட்டுங்கிறது எப்படி சொல்கிறது? ஜீரோ. அவரோட முதல் மார்க் ஜீரோ, அதான் முதல் ஸ்டூடெண்ட்டோட முதல் மார்க். முதல் ஸ்டூடெண்ட்டோட மூணாவது மார்க், மார்க்ஸ் ஆஃப் ஜீரோ ஆஃப் டூ. புரியுதா? இப்போ எனக்கு நீங்கள் சொல்லணும், சரியா? மொத்தம் நாலு ஸ்டூடெண்ட் இருக்காங்க, கடைசி ஸ்டூடெண்ட்டோட ரெண்டாவது மார்க் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? சொல்கிறீங்களா? சூப்பர், த்ரீ ஆஃப் ஒன். சூப்பர், த்ரீ ஆஃப் ஒன், மார்க்ஸ் ஆஃப் த்ரீ ஆஃப் ஒன் அப்படின்னா முதல் கடைசி ஸ்டூடெண்ட்டோட, இவர் தானே கடைசி ஸ்டூடெண்ட், இந்த கடைசி ஸ்டூடெண்ட்டோட ரெண்டாவது மார்க், இதான ரெண்டாவது மார்க். எக்ஸல் ஷீட் மாதிரியே தாங்க. அப்போ இதை இப்படி சொல்லலாம், இதுதான் டூ டைமென்ஷன் அரே. அப்போ இதே மாதிரி த்ரீ டைமென்ஷன் அரே போகலாம், இதே மாதிரி ஃபோர் டைமென்ஷன் போகலாம், அதெல்லாம் நம்ம அடுத்தடுத்து போகலாம். இது வரைக்கும் சொல்லியிருக்கிறது புரியுதா? இதில் ஏதாவது கேள்விகள் இருக்கா? ரைட். அப்போ இதில் அடுத்து என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னா, அப்போ இதில் நான் வேல்யூஸ் எல்லாம் எப்படி, வேல்யூஸ் எப்படி வைக்கிறது, அதை எப்படி பிரிண்ட் பண்ணுறதுங்கிறத பார்த்துட்டோம். இப்போ இதில் குட்டியாக ஒரு ப்ரோக்ராம் பண்ணுவோம். என்ன ப்ரோக்ராம் பண்ணது போகிறோம் தெரியுமா? கொடுத்துருக்குற அரே, ஒரு அரே கொடுத்துருக்காங்க. இப்போ என்கிட்ட ஒரு அரே கொடுத்துட்டாங்க, இப்போ நான் அந்த முன்னாடி கொடுத்த அரேவே எடுத்துக்கலாமா? இப்போ நம்ம என்ன வரைய வச்சுருந்தோம், இங்கே ஒரு அரே வச்சுருந்தோம்ல, இந்த எஸ்எஸ்எல்சி மார்க்ஸ் அப்படிங்கிற அரே வச்சுக்கிட்டேன். இதையே நான் எடுத்துக்கிட்டேன், இதே எடுத்துகிட்டு இந்த அரேலேருந்து நான் வேல்யூஸ் எல்லாம் பிரிண்ட் பண்ணணும். எப்படி பிரிண்ட் பண்ணணும்? என்கிட்ட ஒருத்தர் வந்து இதில் இது ஜீரோ, நல்லா பார்த்துக்கோங்க, இந்த அரையில் இது ஜீரோ, ஒன் டூ த்ரீ ஃபோர், இதுதான் இந்த அரேவோட இண்டெக்ஸ் பொசிஷன்ஸ், எஸ்எஸ்எல்சி ஆஃப் ஜீரோ, எஸ்எஸ்எல்சி ஆஃப் ஒன் அப்படிங்கிறது. இப்போ இந்த ஃபார் லூப் எல்லா வேல்யூஸையும் பிரிண்ட் பண்ணி கொடுத்துருமா? எனக்கு எல்லா வேல்யூஸும் வேண்டாம், ஒரு வேல்யூ விட்டு ஒரு வேல்யூ பிரிண்ட் பண்ணுங்கன்னு கேட்குறாரு. அப்போ நான் என்ன பண்ணலாம்?
முதல்ல ஜீரோ வேணும், எனக்கு என்னென்னலாம் வேணும்னு சொல்லிடுறேன். எஸ்எஸ்எல்சி ஆஃப் ஜீரோ வேணும், அடுத்து எஸ்எஸ்எல்சி ஆஃப் டூ வேணும், எஸ்எஸ்எல்சி ஆஃப் ஃபோர் வேணும். இப்போ நீங்கள் பண்ணியிருக்கிறது எஸ்எஸ்எல்சி ஆஃப் ஜீரோ ஒன் டூ த்ரீ ஃபோர் எல்லாத்தையும் பிரிண்ட் பண்ணிடும். அப்போ எஸ்எஸ்எல்சி ஆஃப் ஜீரோ டூ ஃபோர் மட்டும் வேணும்னா நான் என்ன பண்ணலாம், என்ன பண்ணலாம், நீங்கள் ஏதாவது ஐடியா வச்சுருக்கீங்களா? ஐக்கு பதிலா இப்போ பாருங்க ஐ ப்ளஸ் ப்ளஸ்னு கொண்ட கொடுக்க போய் தானே ஜீரோ ஒன் டூன்னு போதே, நான் ஐ ஐ ஈக்குவல்ஸ் டு ஐ ப்ளஸ் டூன்னு கொடுத்துட்டேன்னா, ஐ ப்ளஸ் ஈக்குவல்ஸ் டு டூ அப்படின்னு கொடுத்துட்டேன்னா சரிதானே? அப்போ முதல்ல ஜீரோ வரும், அதுக்கப்புறம் டூ வரும், அப்புறம் ஃபோர் வரும். இது பண்ணிடலாமா? சரிதானே? ஆமாம். சரி, அப்போ எனக்கு இது வேண்டாம், எனக்கு வந்து எஸ்எஸ்எல்சி ஆஃப் ஒன், எஸ்எஸ்எல்சி ஆஃப் ஒன், எஸ்எஸ்எல்சி ஆஃப் த்ரீ வேணும். எப்படி கண்டுபிடிக்கிறது? அப்போது ஜீரோலேருந்து இப்போ ஏன் இங்கே ஃபஸ்ட்டு ஜீரோ பிரிண்ட் ஆச்சு? நீங்கள் இங்கே ஜீரோலேருந்து ஆரம்பிக்க போய் ஜீரோ பிரிண்ட் ஆச்சு, அப்போ இங்கே ஒன்லேருந்து ஆரம்பித்தா சரியா? அவ்வளோதாங்க. அப்போ இதை ட்ரை பண்ணி பார்ப்போமா, இதை எடுத்துகிட்டு போய் நம்ம நம்ம எதிர்பார்த்த மாதிரி அவுட்புட் வருதா அப்படின்னு இதில் ட்ரை பண்ணி பார்ப்போமா? இதெல்லாம் கமெண்ட் பண்ணிக்கிறேன். தொண்ணூறு தொண்ணூற்றி ஏழு தொண்ணூறு தொண்ணூறு தொண்ணூற்றி ஏழு தொண்ணூறு வந்துருச்சா? ஒன்று விட்டு ஒன்று வந்துருச்சா? இப்போ இதே இடத்துல ஒன்றுன்னு கொடுத்தேன்னா நான் என்னோடய எதிர்பார்ப்பு என்ன, தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி அஞ்சுன்னு வரணும். வருதா பார்ப்போமா? தொண்ணூற்றி ஏழு தொண்ணூத்தஞ்சுன்னு வந்துருச்சா? அப்போ இண்டெக்ஸ் பொசிஷன் கொடுத்து நம்ம எப்படி அவுட்புட் எடுக்கிறதுங்கிறது புரிஞ்சிருச்சா? சரி, இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம் இதில்? ஆ, இப்போ எனக்கு ஒருத்தர் வந்து கேட்குறார், இதில் இதில் தொண்ணூற்றி ஏழுன்னு எத்தனை தடவை வந்திருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாரு. அதை செஞ்சு பார்ப்போமா? இப்போ என்கிட்ட என்ன கேட்குறாரு, தொண்ணூற்றி ஏழுன்னு இதில் எத்தனை மார்க் வாங்கியிருக்காரு அப்படின்னு கேட்குறாரு. அப்போ நான் என்ன பண்ணிக்கலாம் தெரியுமா, தொண்ணூற்றி ஏழாக இருந்தால் மட்டும்தானே அதை பிரிண்ட் பண்ணணும். அப்போ நான் என்ன பண்ணுறேன் பாருங்கள், இஃப் எஸ்எஸ்எல்சி ஆஃப் ஐ ஈக்குவல்ஸ் டு ஈக்குவல்ஸ் டு தொண்ணூற்றி ஏழு, அவ்வளோதான். அப்படி இருந்தால் மட்டும் பிரிண்ட் பண்ணுங்கள் அப்படின்னா தொண்ணூற்றி ஏழுன்னு இருக்கிறது இன்னும் ஒரு தடவை தான் வந்திருக்கு, ஒன்லேருந்து ட்ரை பண்ணுறதுனாலையா? எஸ்எஸ்எல்சி ஆஃப் ஐ ஜீரோலேருந்து ட்ரை பண்ணி பார்ப்போம் சரியா? ஜீரோலேருந்து ஏன் வந்து ரொம்ப ஒரு தடவை வந்திருக்கு, ஜீரோலேருந்து ட்ரை பண்ணுறது ஒன்று, இன்னொன்று இங்கே ப்ளஸ் டூ கொடுத்துட்டேன், அப்போ ப்ளஸ் ப்ளஸ் தானே கொடுக்கணும், அவ்வளோதாங்க. இப்போ நான் எஸ்எஸ்எல்சி ஆஃப் ஐ அப்படின்னு கொடுத்தா தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி ஏழுன்னு ரெண்டு தடவை வந்துருச்சு, இது புரியுதா? அவ்வளோதாங்க. அப்போ தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி ஏழுன்னு வந்துருச்சு. சரி, இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம் இதில், எஸ்எஸ்எல்சி ஆஃப் ஐ தொண்ணூற்றி ஏழுன்னு வந்துருச்சு. சரி, இதில் நான் வந்து இவர் ஒரு ஒரு சப்ஜெக்ட்ஸில் நூறு வாங்கியிருக்காருன்னா, அப்போ எத்தனை சப்ஜெக்டில் நூறு வாங்கியிருக்காருன்னா, நூறு வாங்கியிருந்தால் அதை பிரிண்ட் பண்ணுங்கன்னு கொடுக்கலாமா? அப்போ நூறு வாங்கியிருந்தால் அது பிரிண்ட் ஆயிரும். இன்கேஸ் அவர் ஏதாவது டென்த்தில் சென்டம் வாங்கியிருந்தாருன்னா அந்த வேல்யூஸ் வந்து நமக்கு பிரிண்ட் ஆயிரும் இல்லையா? சரி, அது பிரிண்ட் ஆகட்டும். இப்போ நம்ம வந்து இதை இப்படி வச்சுக்கிடுறேன், நல்லா பார்த்துக்கோங்க, இப்படி பிரிண்ட் ஆகுது. இதுக்கு அடுத்து இதில் ஒரு சின்ன வேலை செய்ய போகிறேன். என்ன செய்ய போகிறோன்னா, நூறு வாங்கியிருந்தால் அதை பிரிண்ட் பண்ணுறோம். சரி, நூறு வாங்கியிருக்காரு, பிரிண்ட் பண்ணியாச்சு. நூறு எத்தனையாவது சப்ஜெக்டில் வாங்கியிருக்காரு, எத்தனையாவது சப்ஜெக்டில் நூறு வாங்கியிருக்காரு? ஒன்று ரெண்டு மூணாவது சப்ஜெக்டில் தான் சென்டம் வாங்கியிருக்காரு, கரெக்டாக? அதை பிரிண்ட் பண்ணுங்க அப்படின்னா எதை பிரிண்ட் பண்ணணும்? ரொம்ப ஈஸி, இங்கே பாருங்க, அப்படி நூறு இருந்ததுன்னா அந்த ஐ, அந்த ஐயை பிரிண்ட் பண்ணால் எத்தனையாவது சப்ஜெக்ட்னு தெரிஞ்சு போயிருமா? அவ்வளோதாங்க. அப்போ ஐயை பிரிண்ட் பண்ணால் டூன்னு வந்துருச்சு. அப்போ ரெண்டாவது ரெண்டாவதுன்னா மூணாவது, நம்மளை பொறுத்தளவில் மூணாவது, வேணால் ப்ளஸ் ஒன் கொடுத்துக்கலாம்.
நீங்கள் மூணாவது சப்ஜெக்ட்னு வெளியில் சொல்லணும் அப்படின்னா மெசேஜ் கொடுத்துக்கலாம். ஸ்டூடெண்ட் ஸ்டூடெண்ட் காட் சென்டம் இன் அப்படின்னு கொடுத்து இங்கே மெசேஜ் கொடுத்துக்கலாம். ஐ ப்ளஸ் ஒன் சப்ஜெக்ட் அப்படின்னு கொடுத்துக்கலாம். அப்போ எத்தனாவது சப்ஜெக்டில் அவர் சென்டம் வாங்கினார் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். சென்டம் இன் 21 சப்ஜெக்டா? என்னங்க 21? ஓ, இங்கே இடத்துல ஐ ப்ளஸ் ஒன் இந்த பக்கம் ஸ்ட்ரிங் இருக்குல்ல, நல்ல பாயிண்ட், இதை டிஸ்கஸ் பண்ணுவோம் பாருங்கள். இந்த பக்கம் ஸ்ட்ரிங் இருக்கா பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில்? இந்த பக்கமும் ஸ்ட்ரிங் இருக்கா? அப்போ நடுவில் இருக்கிறதையும் ஸ்ட்ரிங்குன்னு ஜாவா நினச்சிரும். அப்போ 2 + 1 ப்ளஸ் வந்து ஸ்ட்ரிங்காக இருந்தால் கன்கார்டினேஷன் ஆப்ரேட்டராக ஆக்ட் ஆகுமா? அப்போ இந்த இடத்துல ப்ராக்கெட்ஸ் கொடுத்துக்கணும். ப்ராக்கெட்ஸ் கொடுத்தீங்கன்னா 2 + 1 = 3 வந்துடும். அப்படி இல்லைனா 21 வரும். ஸ்டூடெண்ட் காட் சென்டம் இன் சப்ஜெக்ட் 3, தேர்ட் சப்ஜெக்ட். புரியுதா? புரியுது. ஓகே, அப்போ எத்தனாவது சப்ஜெக்டில் வாங்கியிருக்காரு கண்டுபிடிச்சிடலாம். சரி, எத்தனை சப்ஜெக்டில் வாங்கியிருக்காருன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? சூப்பர். கவுண்ட் முதல்ல, அப்போ கவுண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி கவுண்டோட வேல்யூ என்ன? 0. கரெக்ட் தானே? எத்தனை சப்ஜெக்ட்ல வாங்கியிருக்காருன்னு நமக்கு தெரியாது. அப்போ ஒவ்வொரு 100 வாங்க 100 வாங்க 100 வாங்க அந்த கவுண்டை இன்கிரிமெண்ட் பண்ணிட்டே போயிடலாமா? 100 இருந்தா கவுண்டை இன்கிரிமெண்ட் பண்ணுங்க. இப்போ நான் ஒரு உதாரணத்துக்கு இங்கேயும் 100 கொடுத்துட்றேன், இங்கேயும் இந்த இடத்துலையும் 100 கொடுத்துட்றேன். அப்போ ரெண்டு சப்ஜெக்டில் 100 வாங்கியிருக்காரு. அப்போ இந்த லூப் முடிகிற வரைக்கும் கவுண்ட் பண்ணணும், கரெக்டா? கவுண்ட் பண்ணிவிட்டு லூப் முடிஞ்ச உடனே நம்பர் ஆஃப் சென்டம்ஸ் அப்படின்னு கொடுத்து ப்ளஸ் கவுண்ட்டு நம்ம கொடுத்துடலாமா? நம்பர் ஆஃப் சென்டம்ஸ் 2 அப்படின்னு வந்துருச்சா? ஆமாம் சார். அவ்வளோதாங்க. அப்போது எத்தனை சப்ஜெக்டில் 100 வாங்கியிருக்காரு கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நான் இதில் கொஞ்சம் மார்க்கெல்லாம் மாற்றுறேன், சரியா? மார்க்கெல்லாம் மாற்றிட்டு இது முதல்ல இந்த ப்ரோக்ராம் எடுத்து வச்சுக்கலாமா? எத்தனை இதில் சென்டம்ங்கிறதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். பின்னாடி நான் இதை அனுப்பிச்சி வைக்கிறேன் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு, சரியா? ஓகே. இப்போ நான் இதில் கொஞ்சம் மார்க்கெல்லாம் மாற்றுறேன். இது 65 வச்சுக்கிடுறேன், 98 வச்சுக்கிடுறேன், இது 76 வச்சுருக்கேன், 52, இப்படி மார்க்கெல்லாம் மாற்றிட்டேன். இப்போ ஏதோ மார்க் வாங்கியிருக்காரு. இப்போ இவர் எத்தனை சப்ஜெக்டில் 60 மேலே வாங்கியிருக்காருன்னு பார்த்து சொல்லுங்கள். அப்படின்னா என்ன பண்ணலாம்? ஈக்குவல் ஆ, சூப்பர். கிரேட்டர் தேன் 60 கொடுத்துடலாமா? கிரேட்டர் தேன் 60 இல்லை கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல்ஸ் டு 60 60 மேலேயோ அப்படின்னா இப்படி கொடுத்துக்கலாம். அப்போது அதை ப்ரிண்ட் பண்ணி பார்க்கலாம்ல. ஓகே, அதை இப்போ எத்தனை சப்ஜெக்ட்ஸில் வரணும்? 4ஆ? 4 வருதுன்னு பார்ப்போமா? ஆ, வந்துருச்சு. இப்போ வேல்யூ மாற்றி பார்க்கனாலும் வேல்யூ மாற்றி பார்க்கலாம். இப்போ இதை நான் 43 கொடுத்துட்றேன். அப்போ 3 வருதான்னு பார்க்கணுன்னா பார்த்துக்கலாம். அப்போ எத்தனை சப்ஜெக்டில் வாங்கியிருக்காருங்கிறதெல்லாம் கண்டுபிடிச்சிடலாமா? அப்போ இது வரைக்கும் சொல்லியிருக்கிறது புரியுதா? சரி, இதில் மேக்ஸிமம் எதுங்க? அந்த ப்ரோக்ராமோட இன்னைக்கு செஷன் முடிப்போமா? மேக்ஸிமம் கண்டுபிடிப்போமா? அப்போ பாருங்கள், மேக்ஸிமம் ரொம்ப ஈஸி பாருங்கள். மேக்ஸிமம் எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ நம்ம ஒரு இன்டிஜர் அரே வச்சுக்கிறோம். இப்போ எஸ்எஸ்எல்சி, இப்போ நீங்கள் சொல்லுங்களேன். இப்போ நான் வந்து ஒரு மார்க்கெல்லாம் சொல்கிறேன், சரியா? நீங்கள் வந்து மார்க் வரிசையாக சொல்கிறேன், நீங்கள் தான் எனக்கு சொல்லணும். இப்போ ஃபஸ்ட்டு மார்க் 65, ரெண்டாவது மார்க் 3ஆவது மார்க், 4ஆவது மார்க், 5ஆவது மார்க். மேக்ஸிமம் என்ன? 100. எப்படி சொன்னீங்கன்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். மேக்ஸிமம்னு நீங்கள் ஒரு பாக்ஸ் வச்சுக்கிட்டீங்க உங்கள் மனசுக்குள்ள, இந்த பாக்ஸுக்கு மேக்ஸ்னு பேர் வச்சுக்கிட்டீங்க. அப்படி பேர் வச்சுட்டு முதல்ல ஒருத்தர் மார்க் சொன்னார், முதல் மார்க்கை வாங்கினீங்க, முதல் மார்க்கு 65 சொன்னார். அதை கண்ணை மூடிட்டு இங்கே போய் 65 வச்சுக்கிட்டீங்க, 65 வச்சுக்கிட்டீங்க. அடுத்து ரெண்டாவது மார்க்கு கேட்டிங்க, ரெண்டாவது மார்க் அவர் 78 சொன்னார். 78 சொன்னோடனே இந்த இப்போ என்ன பண்ணீங்க தெரியுமா? ஏற்கனவே இருந்த மேக்ஸில் மேக்ஸை விட இப்போ வந்திருக்கிற மார்க் இருக்குல்ல, அது மேக்ஸை விட பெருசா அப்படின்னு பார்த்தீங்க. பெருசாக இருந்தால் அந்த மேக்ஸில் இந்த 78 கொண்டு போய் வச்சுட்டிங்க,
கரெக்டா அந்த வேல்யூல இந்த மார்க்கை கொண்டு போய் வச்சிட்டீங்க சரிதானே மூணாவது திரும்ப மார்க் வாங்குனீங்க மூணாவது மார்க் என்ன சொன்னார் 100னு சொன்னார் திரும்ப அதே வேலையை செஞ்சீங்க மார்க்கை விட இந்த மார்க் வந்து இப்போ இருக்கிற மேக்ஸ் மேக்ஸ்ல இப்போ என்ன இருக்கு 100 இல்ல 78 இருக்கு 78 அது இருக்கு அது இருக்கா அது பெருசான்னு பாத்தீங்க அது பெருசான்னு பார்த்துட்டு இப்போ மேக்ஸ்ல அந்த மார்க்கை கொண்டு போய் வச்சிட்டீங்க இப்போ மேக்ஸ்ல என்ன இருக்கு 100 நாலாவது அவர்கிட்ட மார்க் வாங்கினீங்க அவர் 99 சொன்னார் திரும்ப அதே வேலையை செஞ்சீங்க மார்க் மார்க் கிரேட்டர் தேன் மேக்ஸான்னு பார்த்தீங்க இல்லை அப்படி இருந்தால் நீங்கள் மேக்ஸில் மார்க்கை கொண்டு போய் வச்சுருப்பீங்க இல்லை அதனால் ஒன்றுமே பண்ணலை விட்டுட்டீங்க அஞ்சாவது மார்க் வாங்கினீங்க அஞ்சாவது மார்க் 43னு சொன்னார் திரும்பவும் அதே வேலையை செஞ்சீங்க இப்போ இருக்கிற மார்க் மேக்ஸை விட பெருசான்னு போய் பார்த்தீங்க இல்லை அப்படி இருந்தால் கொண்டு போய் வச்சுருப்பீங்க இல்லைங்கிறதுனால விட்டுட்டீங்க இது சரியா சரிதான் அப்போ திரும்ப திரும்ப இதில் ஒரே வேலையை தான் செஞ்சுருக்கோம் கரெக்டா என்ன பண்ணியிருக்கோம் மார்க்கை வாங்கியிருக்கோம் மார்க்கை வாங்கியிருக்கோம் மேக்ஸோட கம்பேர் பண்ணியிருக்கோம் தேவைப்பட்டால் ஸ்வாப்பிங் ஸ்வாப்பிங்னா இடம் மாற்றுறது மேக்ஸில் இருக்கிறத தூக்கி மார்க்கில் வைக்கிறது இதுதான் பண்ணியிருக்கோம் அவ்வளோதான் இதை நம்ம அப்படியே ஒரு இன்டீஜர் அரேல வைக்க போகிறோம் இன்டீஜர் அரே மார்க்ஸ் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அஞ்சு மார்க்கையும் வைக்க போகிறோம் அஞ்சு மார்க்கையும் எப்படி வச்சுக்கலாம் மார்க் என்ன சொன்னார் 65 73 100 99 43 இப்படின்னு சொன்னார் சரி 65 78 ஏதோ ஒரு மார்க் வச்சுருந்தோம் இப்படி சொன்னார் ஆ இப்போ பாருங்கள் இன்ட் மேக்ஸில் முதல்ல ஜீரோன்னு வச்சுக்கிட்டேன் சரியா முதல்ல எந்த வேல்யூமே இல்லை அதனால் ஜீரோன்னு வச்சுக்கிட்டேன் இப்போ ஃபஸ்ட்டு மார்க் எடுத்தேன் இஃப் இஃப் மார்க் ஆஃப் ஜீரோ இஸ் கிரேட்டர் தேன் மேக்ஸ் அப்படி இருந்ததுன்னா மேக்ஸ் ஈக்குவல்ஸ் டு மார்க் ஆஃப் ஜீரோ அடுத்து என்ன பண்ணேன் மார்க் ஆஃப் ஒன்னு எடுத்து கம்பேர் பண்ணேன் அப்படி இருந்ததுன்னா மார்க் ஆஃப் ஒன் இப்போ நான் எழுதுறது சரியான்னு நீங்களே பார்த்துட்டு வாங்க நம்ம முதல்ல சொன்னது தான் எழுதுறோமா அப்படின்னு பார்த்துட்டே வாங்க இப்போ மார்க் ஆஃப் டூ மார்க் ஆஃப் டூ அடுத்து என்ன பண்ணோம் மார்க் ஆஃப் த்ரீ சரியா தப்பா அடுத்து மார்க் ஆஃப் ஃபோர் கரெக்டா கடைசியாக மார்க் ஆஃப் ஃபோர் வரைக்கும் இதை பண்ணோம் அப்போது இதில் திரும்ப திரும்ப ஒரே வேலையை தான் செஞ்சிட்ருக்கோம் அப்படின்னு உங்களுக்கு ஃபீல் ஆகுதா அப்போ இதுக்கு பதிலாக என்ன போய்க்கலாம் அப்போ இன்ட் ஐ ஈக்குவல்ஸ் டு ஜீரோ வைல் ஐ லெஸ் தேன் மார்க்ஸ் டாட் அதில் மார்க்குன்னு கொடுத்துருக்கேன் இங்கே மார்க்ஸ்ன்னு கொடுத்துருக்கேன் மாற்றிக்கலாம் கீ மார்க்னே வச்சுக்கிட்டேன் அப்போ மார்க் டாட் லென்த் இப்படி கொடுத்துக்கலாம்ல இப்போ ஒரு ஓப்பனிங் ப்ரேஸ் இங்கே ஒரு க்ளோசிங் ப்ரேஸ் வேலை முடிஞ்சது பாருங்கள் இங்கே ஐ ப்ளஸ் ப்ளஸ் அவ்வளோதான் ஐ ப்ளஸ் ப்ளஸ் மார்க் ஆஃப் ஐ மார்க் மேக்ஸ் ஈக்குவல்ஸ் டு மார்க் ஆஃப் ஐ அவ்வளோதான் கீழே இருக்கிறதுலாம் இப்போ எனக்கு தேவையில்லை இது எல்லாத்தையும் எடுத்து விட்டுருலாம் புரியுதா அப்போ மேக்ஸிமம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஒருத்தர்கிட்ட மார்க் வாங்கி அவர்கிட்ட மேக்ஸிமம் கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு ப்ரோக்ராம் எழுத தெரியும் சரியா கடைசியாக லூப்பை முடித்து வெளியில் வரும்போது அந்த மேக்ஸிமம் என்னங்கிறத பிரிண்ட் பண்ணிடலாம் இப்போ மேக்ஸ் என்னன்னு நம்ம பிரிண்ட் பண்ணோன்னா இப்போ நம்ம கொடுத்துருக்கிறதுல மேக்ஸிமம் 100 இப்போ நான் ஒருவேளை 100 எடுத்துகிட்டு இந்த இடத்துல 96 இங்கே மாற்றிட்டேன்னா இப்போ எனக்கு மேக்ஸிமம் 99 கிடைக்குது 99 எடுத்து விட்டு இந்த இடத்துல 89 மாற்றிட்டேன்னா இந்த இடத்துல மேக்ஸிமம் 96 கிடைக்குதா கிடைக்குது அப்போ மேக்ஸிமம் கண்டுபிடிச்சிடலாமா இது புரியுதா ஒரு 5 மார்க் வாங்கி அப்போ நீங்கள் இனிமேல் இன்றைக்கி எக்ஸசைஸாக என்ன பண்ணிட்டு வரலான்னா ரன் டைமில் யூசர்கிட்ட வாங்குங்க இப்போ நம்ம ஏற்கனவே கொடுத்துருக்கோம்ல இதுக்கு பதிலாக யூசர்கிட்ட ஸ்கேனர் கிளாஸ் யூஸ் பண்ணி மார்க் வாங்குங்க மார்க் வாங்கி இப்போ நம்ம பண்ணியிருக்கிறது மேக்ஸிமம் கண்டுபிடிக்கிற ப்ரோக்ராம் மேக்ஸிமம் ஆஃப் கிவன் அரே அதை வாங்கி அதில் மேக்ஸிமம் கண்டுபிடிங்க அதில் மேக்ஸிமம் கண்டுபிடிக்கிற மாதிரியே மினிமமும் கண்டுபிடிக்கணும் பண்ணி பார்த்துட்டு வரலாமா 5 மார்க் வாங்கி அதில் எதில் குறைய வாங்கியிருக்காரு அப்படிங்கிறத பார்த்துட்டு வரலாமா என்ன கண்டிஷன் மட்டும் மாறும் கிரேட்டர் தேனுக்கு பதிலா லெஸ் தேன் ஆனா இதுல ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு நெகட்டிவ் வேல்யூ கொடுத்தா எப்படி வருது மேக்ஸிமம்ல எப்படி வருது மினிமம்ல எப்படி வருதுன்னு பாத்துட்டு வரீங்களா
மார்க்குங்கிறனால எல்லாமே பாசிட்டிவாக கொடுத்துட்டோம். நெகட்டிவாக கொடுத்தா எப்படி வரும் அப்படின்னு பார்த்துட்டு வரீங்களா? அப்போ நான் இந்த ப்ரோக்ராம் எல்லாம் அனுப்பிச்சு வைக்கிறேன், கண்டிப்பாக இதை ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு உங்களோட டவுட்ஸோட வாங்க. வேற எதுவும் கேள்வி இருக்கா இன்னைக்கு இது வரைக்கும் பேசுனதுல? சரி, அப்போ இது நாளைக்கு கண்டினியூ பண்ணுவோமா நம்ம? ஆ, ஓகே. தேங்க்யூ. தேங்க்யூ.